எல்லாருக்கும் நமஸ்காரம். வில் ஸ்டார்ட் த ப்ரொசீடிங்ஸ் வித் தி இன்வகேஷன் சாங் பை சத்யா. வரவல்லப ரமணா விக்னஹரண 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 சரசீருக சரணா மாபாலய வரவல்லப ரமணா விக்னஹரண சரசீருக சரணா மாபாலய வரவல்லப ரமணா விக்னஹரண சரசீருக சரணா மாபாலய வரவல்லப ரமணா. ஹர முகோத்பவ சுரகணநாயக ஹர முகோத்பவ சுரகணநாயக ஹர முகோத்பவ சுரகணநாயக ஹர முகோத்பவ சுரகணநாயக ஹரிவிதீந்திராதி ஹர்ஷ பிரதாயக ஹரிவிதீந்திராதி ஹர்ஷ பிரதாயக ஹரிவிதீந்திராதி ஹர்ஷ பிரதாயக ஹரிவிதீந்திராதி ஹர்ஷ பிரதாயக வரவல்லப ரமணா. கரதிருத கமல கதாதி தனு பீஜ பூர பாஷோத்பல தானிய ருத்ச கரதிருத கமல கதாதி தனு பீஜ பூர பாஷோத்பல தானிய ருத்ச தசன ஸ்மரசத சுந்தர ஸ்மரஷக கலாதர ஸ்மரசத சுந்தர ஸ்மரஷக கலாதர ஸ்மரசத சுந்தர ஸ்மரஷக கலாதர ஸ்ருத ஜனமந்தார ஸ்ரீலம்போதர ஸ்ருத ஜனமந்தார ஸ்ரீலம்போதர வரவல்லப ரமணா விக்னஹரண சரசீருக சரணா பாலய வரவல்லப ரமணா. தேங்க் யூ சத்யா. இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் ரிக்வெஸ்ட் வேதாந்த் ராமானுஜம் சார் டு ஆனர் தி கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ். டு ஸ்ரீமஷ்ணம் ராஜாராவ் சார், ஸ்ரீ ராம் நாராயணன் சார், இன்றைக்கி எங்களுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். இது போன வருஷம் சொன்னது தான், ஆனால் போன வருஷமும் இந்த வருஷமும் ஒன்றும் பெருசாக மாறிட போகிறதில்ல, அதனால நான் திருப்பி சொல்கிறேன். எப்போவுமே வந்து ஒரு மரத்தோட ஒரு காயோ இல்லை ஒரு இலையோ இல்லை ஒரு கிளையோ இல்லை அதோட ஸ்டெம்மு கூட நம்ம கண்ணுக்கு தெரியும், ஆனால் வேர்கள் என்றைக்குமே கண்ணுக்கு தெரியறதில்ல. ஆனால் வேர் இல்லாமல் மரம் நிச்சயமாக இல்லை.
அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு சிலதை நாங்கள் ஹானர் பண்ணோம் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இந்த ஆனுவல் பர்லாந்த அவார்ட். போன வருஷம் வந்து செல்வம் அவர்களுக்கு கொடுத்து நாங்கள் எங்களை கௌரவப்படுத்திக்கிட்டோம். இந்த வருஷம் வரதனையாக வந்திருக்காரு. வந்து ஹாஃப் செஞ்சுரிங்கிற மாதிரி ஒரு கோல்டன் ஜூப்ளி அப்படின்லாம் சொல்கிற மாதிரி அவ்வளோ சர்வீஸ் போட்டிருக்காரு. லெஜெண்டரி முருகபூபதி சாருக்கு வந்து மிருதங்கம் பண்ணி கொடுத்துருக்காரு. யாரும் அவரோட ரெக்கார்டிங்ஸை கேட்கும்போது அந்த மிருதங்கத்தோட நாதத்தை வந்து எல்லாரும் இன்னும் பிரமிச்சு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நாதத்துக்கு வந்து இவரோட பங்கு இருக்குது அப்படிங்கிறத நினைக்கும்போது நமக்கெல்லாம் ஒரு ரொம்ப பெருமையாக இருக்குது. இப்போது எஸ் ப்ரொசீட். நான் ஃபங்க்ஷனுக்கு நிறையா பேசி நான் வந்து நான் அவரை பற்றி தெரிஞ்சவங்க அவரோட இன்ட்ராக்ட் பண்ணவங்க பேசுகிறதுக்கு இருக்காங்க. அதனால் லெட்ஸ் ப்ரொசீட். முதல்ல வில் ஆனர் வரதன் சார். ஐ ரிக்வெஸ்ட் ரிக்வெஸ்ட் ராஜாராவ் சார் டு ஆனர் வரதன். கோபிநாத் சார் வுட் லைக் டு ஆனர் திரு வரதன் அவர்கள். ஓ ஸோ நவ் ஐ ரிக்வெஸ்ட் ராஜாராவ் சார் டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ நமக்கு வந்து அவரை பற்றி அவர் செஞ்ச வேலையோட எண்டு ப்ராடக்ட் தான் நமக்கு தெரியும், கேட்டிருக்கோம் மிருதங்கத்தோட இது தான். ஆனால் அவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத அவரோட பழகினவங்க தான் சொல்ல முடியும். அந்த விதத்தில் அவரை பற்றி சொல்கிற மாதிரி ராஜாராவ் சார் கேட்டுக்கிறோம். நீங்கள் பேசியிருக்கோம் சார். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய சா பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனுவே ஸ்ரீ குருப்பியோ நம. எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு ஒரு நல்ல சுதினம். நம்ம என்னைக்கெல்லாம் ஒரு நல்ல காரியம் பண்ணுறோமோ அன்னைக்கெல்லாம் சுதினம்தான். அது பகவானால் எழுதப்படுறது. மனுஷா எத்தனத்தில் நம்ம ஏதோ ஒன்று செய்யணும்னு நினச்சோன்னா நிச்சயமாக அந்த காரியம் நடக்காது. அதுக்கு மேலே பகவான் வந்து எழுதி வச்சுருக்கான், இன்றைய டேட்டில் இது இப்படி தான் நடக்கணும், அதுக்கு உண்டான மனுஷாள். நிறைய பேர் கமிட்டி மீட்டிங்கிறோம், அந்த நேரத்தில் அவளுக்கு வரத்துக்கு சௌரியப்படாது. 10 பேர் கமிட்டியில் இருந்தால் 4 பேர் தான் அந்த ஃபங்க்ஷனில் அன்றைக்கி இருக்கிறதுக்கு வசதி அப்படின்னு சுவாமி எழுதுவான். ஸோ அந்த மாதிரி ஒரு இதில் இன்றைக்கி ஒரு நல்ல காரியம் ஒன்று எடுத்துட்டு இந்த நம்ம பரிவாதினி. நான் லலிதாரம் ரொம்ப பழக்கம் இல்லை, சாதாரணமாக நான் பேசுகிறதுக்கு வந்தால் பழக்கம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் சில பேர் பழக்கம் இருக்கும், சில பேர் பழக்கம் இருக்கா, ஆனால் அவள் பண்ணிகிட்டு இருக்கிற காரியங்கள் நான் வந்து கேட்டுருக்கேன். நம்ம சிஷ்யாலாம் சொல்லுவாள் அந்த பரிவாதினியை பற்றி சொல்லிவிட்டு
அப்புறம் வரதனை பற்றி சொல்கிறேன். பரிவாதினிங்கிறது ஒரு நேற்று நாலஞ்சு நாளாக கச்சேரியெல்லாம் கூட பார்த்துட்டுருக்கேன், எல்லாம் நடந்துட்டுருக்கேன். முதல்ல இது ஒரு நல்ல இடத்துல நடக்கிறது, அதுக்கு ஜெயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஒரு எந்த விதமான ஒரு ஜெயா அப்படின்னா ஒரு நல்ல பிரமாதமாக ஒரு மேடை கான்செர்ட்டுக்கு கூடிய கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல பரம ஞானஸ்தி ஜெயா. அவள் அப்பாவுக்கு அப்படி சங்கீதம்னா அவர் ஒரு பண்ணியிருக்கிற ஒரு சேவை எஸ்வி கிருஷ்ணன் சார் அவர்கள், அது ஒன்றும் சொல்ல மாளாது. எல்லாரும் எலெக்ஷன் மீட்டிங்கில் வந்து செக்ரட்டரியாக வந்துடுவா, இடம்லாம் இருக்கும் பண்ணுவாள். ஒரு இடம்லாம் அவர் எங்கே நினைக்கிறாரோ அங்கெல்லாம் இடம் கட்டி அங்கெல்லாம் கச்சேரி வச்சு அந்த மாதிரி ஒரு சங்கீதத்துக்கு பண்ணவர் ஒரு எஸ்வி கிருஷ்ணன் சார் அவர்கள். கொஞ்சம் நன்னா தட்டினா பலமாக தட்டுங்க, அது ஒரு வீக்னஸ் எனக்கு. அது அவளுக்கும் ஆடியன்ஸுக்கும் கேட்டு போர் அடிக்கும், ஆனால் நானும் விடாமல் அது சொல்லிகிட்டே இருப்பேன். ஏன்னா கொஞ்சம் பச பசன்னு தட்டினா அப்படி இருக்கும்னா நான் சொல்கிற அபிப்பிராயத்தை நீங்கள் பாதி தான் ஒத்துக்கிறீங்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பளிச்சுன்னு ஒரு அபிப்பிராயத்தை சொல்லும்போது பளிச்சுன்னு தட்ட வேண்டியதான ஜம்முன்னு, இல்லாட்டா வெறும்னு சைலண்ட்டாக இருந்துட்டால் ஒரு ஃபீலிங்கோடு இருக்காங்கிற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கும். ஃபீல் வேணுமே, அதுக்கும் நம்ம சங்கீதமே ஃபீலிங்கில் தான் இருக்குது. நல்லா பாடிட்டு மூஞ்ச பிராந்து மாதிரி வச்சுக்கக்கூடாது. பிராந்து மாதிரி பாடினாலும் மூஞ்ச அழகாக வச்சுட்டா அது நம்ம பிரமாதமாகிடும். அதுதான் நேக்கு. சில பேர் அஷ்ட கோணலாக வச்சுன்னு மூஞ்ச பாடுவாள். போலாமடி போலாமடின்னு பக்கத்தில் மாமி கேட்டுட்டே இருப்பாள். இருமா குறையொன்றுமில்லை கேட்டு போவோம் அப்படின்னு பொண்ணு சொல்லுவாள். மாமி தொலைச்சி எடுத்துருவா போகணும்னு. இந்த மூஞ்ச வச்சுக்கிறதுனால அந்த ப்ராப்ளம். அந்த மாதிரி அந்த பரிவாதினியில் நம்ம லலிதா ராம் பற்றி ஒரு நாலு வார்த்தை. அதாவது எல்லா லெஜண்ட்ஸ் மியூசிக்கில் அவளை பற்றிலாம் நல்ல ஒரு கேதர் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்ரி எல்லாம் பண்ணி, ரொம்ப சின்ன வயசு தான் லலிதா ராமுக்கு, இருந்தாலும் அவருக்கு இருக்கிற பக்தி எப்படி இருக்குன்னா ஒரு பழைய பெரியவாழ் சமாச்சாரங்கள்லாம் பண்ணி இந்த நாளில் கரெக்டான இன்ஃபர்மேஷன் வெளியில் வரணும் அப்படின்னு அந்த ஒரு ப்ராஜெக்டை வச்சுட்டு நிறைய கைங்கரியங்கள் நடந்திருக்கு, நல்ல புக்ஸ் எல்லாம் வந்திருக்கு, டாக்குமெண்ட்ரியிலெல்லாம் பேசியிருக்கார். அதே மாதிரி பழனி சுப்பிரமணிய பிள்ளைவாள் அவரை பற்றி புக்கு வந்திருக்கு. அதெல்லாம் ரொம்ப ஒரு நமக்கெல்லாம் ஒரு கிடைக்காத ஒரு சொத்து மாதிரி. அதெல்லாம் இந்த நாளில் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் போடுறா ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப போய் எல்லா இடத்துலையும் கேட்டுக்கிட்டு எது கரெக்டுன்னு பார்த்து ஒரு ரைட்டிங்கில் புக்கில் வருதுங்கிறது ஒரு பெரிய ரிஸ்க்கான சமாச்சாரம். அதில் அவர் ரொம்ப இந்த சின்ன வயசில் பழனி ஸ்கூலில் ஒரு அத்தியந்த பிரியம் லலிதா ராமுக்கு. ஸோ அப்படி வச்சுட்டு இந்த சென்டினரி ராமநாதபுரம் சிஎஸ் முருகபூபதி அவர்கள் ஒரு வாத்தியத்தில் அவர் வந்து என்ன இன்னொரு பக்கத்தில் போகிறதுக்கே ஒரு யாருமே நெருங்க முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொருத்தர வாழலாம் லெஜண்ட். அவளை பற்றிலாம் ஒரு காரியங்கள் எடுத்துட்டு வாழ்க்கை சரித்திரம் என்ன சமாச்சாரம் சிஷ்யாளெலாம் யார் என்ன சமாச்சாரம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புக்கு வடிவில் ஒரு டாக்குமெண்ட்ரியும் பேசி எல்லாம் நல்ல இன்ஃபர்மேஷன் அந்த மாதிரி ஒரு காரியங்கள் வித்வான்களுக்கு பிரயோஜனப்படுற மாதிரியும் நாளைக்கு பின்னைய தலைமுறைக்கு இதெல்லாம் யாருன்னே தெரியாது. இப்போ எல்லாம் இன்டர்நெட்டை நம்பி தான் இருக்கா, சிடி இன்டர்நெட். இன்டர்நெட்டில் இருக்கிறது எல்லாமே சரி கிடையாது. ஏன்னா இன்டர்நெட்டில் வந்து யார் வந்து ஃபீட் பண்ணுறாலோ ஃபீட் பண்ணுறது பொறுத்து இருக்குது. ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நல்லா படிச்சிருப்பார், ஆனால் தப்பான இன்ஃபர்மேஷனை ஃபீட் பண்ணுவார். எல்லாம் நெட்டில் இருந்து எடுத்தேன் அப்படின்னா நெட்டுனாலே கைண்டு போனதுன்னு அர்த்தம், பார்த்துக்கோங்க. அதுவும் வெளி நெட்டாக இருந்தால் பரவாயில்ல, இன்டர்நெட்டு வேறு யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு டேஞ்சர்லாம் இருக்குது அதில். அதனால் இருந்தாலும் நம்ம சங்கீதம் இன்டர்நெட்டில் வந்தாலும் ஒரு சிடியில் வந்தாலும் குருமுகமாக வர்றது குருகுல வாசம் அதெல்லாம் ஒன்றும் எதுவுமே நம்ம ஃபார்மேட்டெல்லாம் மாற்ற முடியாது. அப்படி இருக்கிறவா தான் இது வரைக்கும் அந்த மாதிரி வந்தவா தான் இப்போ பெரிய ஒரு லெவலில் இருக்கா. இன்டர்நெட்லாம் பாதியில் வரும், பாதியில் போயிடும், அவ்வளோதான். ரொம்ப டவுன் ஆகிடுத்துன்னா ஒன்றுமே மவுஸ் எல்லாம் ஒன்றும் வேலை செய்யாது. சார் கம்ப்யூட்டர் டவுன் சார், போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க, அவ்வளோதான். இல்லை அர்ஜென்ட்டாக பழனிசுப்ரம் பிள்ளை சாரை பற்றி தெரியணும்னா ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு மணி நேரம் கழிச்சு வாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி குருகுல வாசம் அப்படிலாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு காரியத்தில் நம்ம பரிவாதினி ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டுருக்கு. அது வந்து ரொம்ப நன்னாக வளர்ந்து வருஷா வருஷம் பிரமாதமாக வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். லலிதா ராம் இந்த காரியத்தை விடாமல் நல்ல பழைய இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ஒரு நாட்டம் வேறு இருக்கிறதுனால எல்லாமே கரெக்டாகவும் இருக்குது. நல்ல ஒரு அணுகுமுறை ஒரு பேசுறது எல்லாமே ஒரு அமைஞ்சிருக்கணும். சில பேர் ரஃபாக போய் கேட்பா, சார் அந்த இவரை பற்றி முருகபூபதி சாரை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன்ல, அப்புறம் ஐயா சொல்கிறேன் அப்படின்னு. அது கேட்குறது ஒரு அழகாக
ஒரு நடக்கிறது அதுக்கு ஒரு ராசி வேணும். அந்த ராசியெல்லாம் லலிதாராமுக்கு இருக்கிறதுனால நல்ல சிரஞ்சீவியாக இருந்து இந்த காரியத்தை வருஷத்தில் ஒவ்வொருத்தருக்கு அப்படிலாம் பண்ணி நல்ல பிரமாதமாக அது நடக்கணும்னு நான் பகவானை பிரார்த்திக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் லலிதாராம். இந்த மிருதங்கம் சமாச்சாரம்னு வந்தால் என்கிட்ட வந்து, நான் இப்போ கிராமத்தில் இருக்கும்போது எங்கள் ஊரில் மிருதங்கம் வசதி ரிப்பேரர் கிடையாது. கும்பகோணம் தான் போனோம். கும்பகோணம் போனால் அங்கே ஐயா கண்ணு தெரியுமா உனக்கு? ஐயா கண்ணு தெரியாது. கும்பகோணத்தில் ஐயா கண்ணு ரொம்ப ஃபேமஸ். சரி, வெரி குட். கும்பகோணம் ஐயா கண்ணு வீட்டில் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், அவர் போய் உட்காந்துருக்க முடியாதுன்னு என்ன மிருதம் கொடுத்து அனுப்புவார். எங்கள் அத்தை வீடு கும்பகோணத்தில், மேலையின் தெரு நம்பர் 8, கும்பகோணம் ராகவேந்தரராவன் ஷாப்புன்னு தெரியாதவா இருக்கவே முடியாது கும்பகோணத்தில். அவா எங்கள் அத்தை வீடு. அங்கே போய் இருந்துட்டு இந்த மிருதங்க ரிப்பேர் பண்ணி அப்புறம் எடுத்துன்னு ஊருக்கு போவேன். அதேமாதிரி எனக்கு ரொம்ப சின்ன வயசு ஃபர்லாந்து பார்க்கும்பொழுது, ஆனால் அனுபவங்கள் உண்டு, நல்ல பேச்சு இதெல்லாம் தெரியும். ஸோ அந்த நாளில் வந்து ரிப்பேரர் எப்படின்னா, இந்த நாள் ரிப்பேரர் மாதிரி கிடையாது. அது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஃபர்லாந்து வந்து தஞ்சாவூர் வைத்தியநாத ஐயர்வாள், பாலக்காட் மணிகர் சார், அவள் ரெண்டு பேருக்கு தான் ஃபர்லாந்து வந்து பண்ணுறது. அவளுக்கு சிஷ்யால் கிஷ்யால் யாரானும் வந்தால் கூட பக்கத்துலேயே அவரோட ஃபர்லாந்தோட சிஷ்யம் தான்ப்பான். அங்கே சிஷ்யன்கிட்ட கொடுத்து, யார் இது மிருதங்கம் அப்படின்னு ஃபர்லாந்து நல்லா பேசி பழகியிருக்கேன். எல்லாம் இது மாதிரி பையன் மிருதங்கம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், வைத்தியநாத ஐயா மிருதங்கம் இதெல்லாம் வருது, பண்ணிகிட்ருக்கேன், நாளைக்கு கொண்டு போகணும். இதோ அந்த பக்கத்தில் அங்கே பாருங்கள், அந்த வீட்டில் அங்கே ஒருத்தர் வேலை செஞ்சுருக்கார் பாரு, அவன் பேர் ஞானப்பிரகாசம்னு பேர், அங்கே கொடுத்துருங்க அப்படிமாரி. அப்புறம் ஃபர்லாந்துக்கிட்ட இன்னொரு விசேஷம் என்னென்ன, கொஞ்சம் குருநாதரே சொல்லி இல்லை வைத்தியநாதர்வாளோ மணியர்வாளோ சொல்லி அந்த மிருதங்கத்தை கொஞ்சம் அவனுக்கு பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொன்னால் அவர் வார்த்தையை தட்ட முடியாது. அப்போ அந்த வாத்தியத்தை அப்படி பார்க்கும்போது அவர் சொல்லிடுவார், இந்த பையனோட அப்பா அழைச்சின்னு வருவார். என்னொன்னே, தம்பி வாசிக்குதுங்களா? ஓ அப்படியா, சரி தம்பி ஒரு சாப்பு கொடுங்க. அவன் அந்த சாப்பு கொடுக்கறதுல வச்சு அவன் என்ன லெவல் வாசிப்பான்னு ஃபர்லாந்தோட ஒரு கணிப்பு. ஒரு வாரம் கழித்து கொடுக்கலாமா, கொஞ்சம் பிஸியாக இருக்குது, அவங்களுக்கெல்லாம் கச்சேரி இருக்குது, அதனால் கொஞ்சம் ஒன்றும் அவசரம் இல்லையா தம்பி, அடுத்த மாதம் தானே வாசிக்குது, ஒரு 10 நாள் கழித்து எடுத்துக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, அந்த டாப்பில் இருக்கிறவா யாருக்கு வேலை செய்கிறாளோ, பாக்கி ஒரு அதுக்கு கீழ் லெவலில் இருக்கிறவாளுக்கு அவள் வேலையே செய்ய மாட்டான். ஃபர்லாந்து சகாப்தம் அப்படியே முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறவாள்லாம் ஒரு நிர்பந்தம், எல்லோரும் இப்போ எல்லோரும் ஒன்று மிருதங்க கடையில் போனால் ஒரு ஜே ஜேன்னு ஒரு திருவிழா கூட்டம் இப்போ. ஏன்னா இப்போ மிருதங்க ரிப்பேர் பண்ணுறவாளோட குழந்தைகள்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல உத்தியோகத்துக்கு போயிடுது, இதில் ரொம்ப இருக்கிறவாளே ரொம்ப கம்மி. அப்படி பார்க்கும்பொழுது நம்ம வரதனோட மாமனார் வெங்கடேசன், வெங்கடேசனுக்கு பேர் கொத்தமல்லின்னு பேர், கொத்தமல்லின்னு கூப்பிடுறது. இது இந்த கொத்தமல்லி கட்டு வாங்கினா அப்படி பின்னாடி ஜெல்பா மாதிரி இருக்கும், கொஞ்சம் அந்த அதுக்கு ரிசம்பிளன்ஸ் சொன்னால் தப்பாக நினச்சிக்காதீங்க. அதே மாதிரி ஒரு கிராப் பார்க்கணுன்னா நம்ம டிவிஜி அவருக்கு சாருக்கு அப்படி இருக்கும், அப்புறம் கோவிந்தராஜ பாகவதர் அவருக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ விக்கு வச்சுருக்கா, அதெல்லாம் நிஜம் கிடையாது. அது மாதிரி கொத்தமல்லி அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். என்ன வரதா கரெக்டு தானே, கொத்தமல்லி அப்படின்னு ஒரு ஃபேமஸ். ஸோ அந்த நாளில் மெட்ராஸில் இந்த கப்பி போட்டு மிருதங்கம் வாசிக்கிறவாளுக்கு குச்சி தான் வெங்கடேசனோட வேலை. வெங்கடேசனோட மாப்பிள்ளை நம்ம வரதன். வெங்கடேசனோட கூடவே இருந்து பிரமாதமாக வேலை எல்லாம் கத்துண்டு அவர் கொடுத்த பொண்ணையும் ஜாகிரதையாக பார்த்துன்னு இன்னி வரைக்கும் பிரமாதமாக எல்லாருக்கும் நல்லபடியாக பண்ணி கொடுத்துண்டு. இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு தடவை ஃபர்லாந்து வந்து சொன்னது, மணியர்வாள் சொல்கிறார், ஏய் ஃபர்லாந்து நேற்று மிருதங்கம் ரொம்ப அசாத்தியமாக இருந்தது அப்படின்னா. அதெல்லாம் ஆயிடுத்து, எல்லாம் உங்கள் ஆசீர்வாதங்க, சரியாக போச்சு. அப்புறம் ஒரு நாளைக்கு நான் மிருதங்க ரிப்பேர் பண்ணுறதுக்கு அங்கே போனப்போ அங்கே அவள் ரிப்பேரர்லாம் ஒரு கோஷ்டி,
நல்லா இருந்ததுன்னு ஐயா சொன்னாங்க ஒரு வார்த்தை, அதுவே போகிறோம், 1 கோடி பெறுவோம். இருந்தாலும் என்ன, நம்ம பண்ணி கொடுக்குறோம், அவங்க போய் புகழெல்லாம் சம்பாதிச்சுட்டு வராங்க, அந்த நேரம் ஏதோ சொல்கிறாங்க, நம்மளை யார் அப்புறம் கண்டுக்கிறாங்க? அங்கே வாச்சேன் இங்கே வாச்சேங்கிறாங்க, எல்லா இடத்துக்குமா நம்ம போகிறோம் அப்படின்னு ஒரு சின்ன, இது ஒரு வருத்தம் இல்லை, ரொம்ப நியாயமான ஒரு சமாச்சாரம். இந்த ஃபங்க்ஷனில் அது சொன்னால் தான் ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு ஒரு வருத்தம் அவளுக்கு. நம்ம பண்ணி கொடுக்குறோம், ஆனால் அவள் போகிற சத்தஸெல்லாம் பிரமாதமாக வாச்சு, பத்மஸ்ரீ வாங்கி நூடுறா, நாடக அகாடமி அவார்டு வாங்கி நூடுறா, எல்லாம் சரி. உடனே அதுக்காக நாடக அகாடமி அவார்டு வாங்கும்போது இவாளையும் கூட அழைச்சி போக முடியாது, அப்படியும் ஒன்று இருக்கு. அப்போ பண்ணுறதுன்னா 5 பெண்ணா எல்லாமே டாப்பாக இருக்கணும்னா அந்த தரம் இப்போ வந்து குறைஞ்சி போயிடுது. 5 மிருதங்கன்னா 5 டாப்பாக இருக்கும். இப்போ 5 மிருதங்க ரெடி பண்ணால் 2 தேர்னா பெரிய சமாச்சாரம். அவள் கெடுக்கணும்னு கெடுக்கலை, இருந்தாலும் அதில் போல் ரகசியங்கிறதும் ஒரு குழந்தை பிறக்கிறது எப்படி ஒரு ரகசியமோ. இப்பெல்லாம் வந்து இது நிஜப்பிரசவம் ஒன்றும் கிடையாது, சிசரின்ங்கிறதுனால அவளே மிருகசீரிஷ நட்சத்திரம்னு சொல்கிறாள், அதனால தான் ஜாதகெல்லாம் வேலை செய்ய மாட்டேங்க. இவாளுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ நல்ல நாளாக பார்த்து அன்னைக்கு ஒரு மாதிரி கீரி எடுத்துடுறான் சொல்லிவிட்டு வந்து திருவாதிரை நட்சத்திரம் அப்படிங்கிற, அது எப்படி அந்த நட்சத்திரம் பொருத்த முடியும்? அது பிறக்க வேண்டியது வேற ஏதோ நட்சத்திரம் அது. அதெல்லாம் இப்போ எல்லாம் இயற்கையெல்லாம் மாற்றி செயற்கையில் எவ்வளவு வசதிகள் நமக்கு சூட்டாகிறதோ அந்த மாதிரி பண்ணுறான். அது மாதிரி இப்போது மிருதங்கத்துலேயும் அந்த மாதிரி வந்திருக்கு. ஸ்க்ரூ, அப்புறம் வார் வந்து மாடு, அதுக்கு காரணம் என்னென்னா மாடு வந்து புல்லுலாம் சாப்பிட்றதில்ல, எல்லாம் இந்த ஒட்டியிருக்கிற போஸ்டர் தான் சாப்பிட்றது. அதனால் வாரெல்லாம் ஒரு சாதத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்டு சாதத்தோடு அப்படி ஃபுல் மிருதங்கம் கொண்டு வரும்போது நல்லாயிருக்கும். 2வது தடவை சாதம் போட்டு அந்த வார் பிடிச்சா அது 1 வாரம் 3 முடிச்சு 4 முடிச்சு ஆகிடும். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். அப்படி பரலாந்த அன்னைக்கு ஒரு சொன்னது ஒரு ஞாபகம். அப்புறம் எங்கள் அப்பா போய் மணியர்வாள்கிட்ட ஒரு நாளைக்கு சொன்னார், பரலாந்து வந்து இப்படி புகழெல்லாம் வா சம்பாதிக்கிறா, நம்ம என்ன அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறா அப்புறம் நம்மளை கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு பரலாந்து சொல்லியிருந்தான்னு எங்கள் அப்பா சொன்னார் மணியர்வாள்கிட்ட. அப்போ என்னாச்சு, அப்போ தான் ஒரு மாதத்துக்குள்ளே அவருக்கு ஒரு 15-20 நாளில் ஒரு பெரிய ஒரு பாராட்டு நடந்தது மணியர்வாள்க்கு. அப்போது அந்த நாள்லேயே அந்த வந்து பெனாரஸ்லேருந்து ஷாத்ரா வரும், அதெல்லாம் இந்த ரொம்ப வேத வித்துக்கள் தான் போட்டுப்பான் அந்த ஷாத்ரா. அப்போவே ஒரு 2500 ரூபா இருக்கும். இது நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. அது மணியர்வாளுக்கு போத்தினது. நெக்ஸ்ட் டே பரலாந்து மிருதங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு உள்ளே வரமாட்டா அவள்லாம், அவள் வேற இவாள்லாம் வேற. அந்த நாளில் வேற தில்லை ஸ்தானம் எல்லாம் அந்த மாதிரி மறைக்குதாம் சிவ தரிசன நமகாயித்து கேளே அந்த மாதிரி காலங்கள் அப்போ. ஸோ உடனே மணியர் வாழ்னம்னா, ஏய் பரலாந்து இப்படி வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு, இல்லை இருக்கட்டிங்க அப்படின்னு, சும்மா வா உள்ளே வா அப்படின்னு கூப்பிட்டு, ரொம்ப அசாத்தியமாக இருந்தது. ஆலத்தூர் பிரதேசத்துக்காக்கும் வாசேன், ரொம்ப அசாத்தியமாக இருந்தது மிருதங்கம். இது எனக்காக்கும் போட்டால் அன்னைக்கு இருந்த வாத்தியத்துக்கு இது எனக்கு போடப்படாதாக்கும், இது உனக்காக்கும் போடணும், அதனால் எனக்கு போட்டால் இதை உனக்கு நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாதராவை வந்து வரலாந்துக்கு போத்திட்டார் மணியர்வாள். ரொம்ப சந்தோஷம் வரலாந்துக்கு. இதை நான் சின்ன வயசில் பார்த்ததுனால நம்ம எப்படி பேர் புகழ் சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி அந்த மிருதங்கம் நமக்கு ரொம்ப இப்போ நடுவுலெல்லாம் கட் ஆகிடும். அது ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, எந்த வித்வானாக இருந்தாலும் எவ்வளோ ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவளுக்கு கச்சேரி தேதிக்கு வாத்தியம் கொடுக்கலன்னா ரொம்ப நல்ல வேலைக்காரன்னா கூட அது பிரயோஜனமே இல்லை. இல்லாட்ட கமிட் பண்ணக்கூடாது, அவ்வளோதான். 3 மணிக்கு வாங்கினா 5 மணிக்கு கச்சேரினா அதுக்கப்புறம் அது வசதி படாது. வீட்டில் போய் 1 மணி நேரம் வாத்தியம் பார்த்தா அங்கே கடையில் பார்த்து எடுத்து போகிறதுலாம் சௌரியப்படாது. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் இருக்குது. அதனால் அதை ஒரு ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன். எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, 50 வருஷம் நம்மளது சங்கீத ஃபீல்டில் முடிஞ்சதுன்னு. அப்போ நினச்சிருந்தேன், எனக்கு ஃபங்க்ஷன்லாம் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் எனக்கு நம்பர் 5 ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் பண்ண 5 பேரை வந்து பாராட்டணும் பசங்கள்கிட்டயே சொன்னேன், டிசைபிள்ஸ்கிட்ட, இது மெயினாக நீங்கள் வச்சுட்டாலும் நான் ஃபங்க்ஷனுக்கு வரேன், இல்லாட்டா வரலப்பா விட்ருங்க அப்படின்னு. அப்போ 5 பேர் நான் அப்போ ஒவ்வொரு பரம்பரையாக பார்த்தேன். ஃபர்லாந்து பரம்பரை செல்வம், நம்ம முருகானந்தம், முருகானந்தம் வந்து பெரிய பாலாஜி வரணும், முருகானந்தம் வந்து நம்ம தபில் மாஸ்ட்ரோ வலங்கைமான் சண்முக சுந்தரத்தோட புள்ள, நல்ல தவில் வாசிக்கூடிய ஆள், ஆனால் இந்த ஃபீல்டில் வந்து மிருதங்கம் நல்லா அவர் பையன் எல்லாம் என்ன பண்ணிட்டுருக்கா. ஸோ அந்த பரம்பரைக்காக முருகானந்தம். தஞ்சாவூர் செட்டி
தான் புள்ள. செட்டி இப்போ கிடையாது, செட்டி இருந்தால் செட்டிக்கு ஆனர் பண்ணியிருப்பேன். ஆனால் அந்த பரம்பரையில் ராஜு பெரிய பையன், பழனி சுப்பிரமணிய பிள்ளை வாளுக்கு ரொம்ப நிறையா செட்டி வந்து பண்ணி கொடுத்துட்டுருந்தாள் ரொம்ப வருஷம் கூடவே. ஸோ அதனால் செட்டிக்கு. அப்புறம் இப்போ லாஸ்ட்டாக பாலகுருன்னு ஒரு ஐயர், அவன் ஒரு இது இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இது வாத்தியத்தை அண்ணாவும் பண்ணிட்டு ஒரு அதில் எவ்வளோ சிரமங்கள் இருக்கும், ஒரு வாரெலாம் ஐயர்லாம் வாடு பிடிக்க முடியாது. ஏன்னா இது சும்மா வெண்டைக்காய் சாம்பார்லாம் அதுக்கு சரியாக வராது, அதுக்கு உண்டான சிலது ஃபோர்க்கு இருக்குது, அது ஒரு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இருந்தால் தான் அது வாருகிறலாம் முடியும். ஆனால் இப்போ அந்த அப்போ அதுவும் அவளுக்கு வேலை இல்லை, ஸ்க்ரூ வந்துட்டதுனால நம்மளே ப்ளம்பர் மாதிரி ஸ்பேனர் எல்லாம் வச்சுன்னு முடிக்கிண்டு அப்படிலாம் வந்துடுத்து வாறு நிற்கிறதில்ல. அது மாடு பேப்பர் சாப்பிட்றதுனால, புல் இல்லாததுனால, இதெல்லாம் இயற்கை ஒரு ப்ராப்ளம்ஸ். ஸோ அப்படி போயிட்டு அப்படி பார்க்கும்பொழுது அப்படி அஞ்சு பேருக்கு பண்ணேன், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அன்றைக்கி என் ஃபங்க்ஷனில் நான் இதை சொல்லலை, ஏன்னா அது வந்து நமக்கு ஏதோ அவருக்கு ரொம்ப ஆசையாக சொல்கிறார் அப்படின்லாம் சொல்லுவாள். இன்றைக்கியே இதை சொல்லணுன்னா இப்போ பரிவாதினி இது இது மாதிரி பண்ணின்னு இருக்குங்கிறதுக்கு எப்படி ஒரு இது, நம்மளும் ஏதோ ஒரு பண்ணினோம் இருந்தால் கூட பரிவாதினி வருஷத்துக்கு ஒருத்தருக்கு இது இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கிற காரியம் இருக்குது. அது ரொம்ப ஒரு அசாத்தியமான ஒரு காரியம், நிச்சயமாக அவசியம் அவளுக்கு நிச்சயமாக பண்ணணும். அந்த மாதிரி வெங்கடேசன் அந்த நாளில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அப்போ மணியர்வாள் ஒரு தடவை அப்போ சொன்னார், இந்த வெங்கடேசன் மூட்டு சில பேருக்கு எல்லோரும் நல்லா வேலை செய்வா, சில கைக்கு சில பேர் வேலை தான் சூட் ஆகும். அப்போது மணியர்வாள் கேட்டார் இந்த மாதிரி, ஏய் அதை தூள் போட்டால் நிற்குமா அப்படின்னா, போட்டு தான் பார்க்கணும். ஆனால் மணியர்வாள் மாதிரி ஒரு மிருதங்கத்துக்கு செலவழிக்க யாரும் இனிமேல்லாம் பார்க்கவே முடியாது. இன்றைக்கி கச்சேரி வச்சோன்னா மறுநாளைக்கு பார்த்தா அதை கைட்டு அப்படிம்பார், ரெண்டு மூட்டும் கைட்டு அப்படி கட்ட தனியாக வச்சுருக்கோம் இது அப்படியே இருக்கும் பிரிச்சு விடு அப்படிம்பார். செல்வம்லாம் வேலை செய்யும்போது பார்த்துருக்கேன், ஐயா அது நல்லா இருக்குது ஒன்றும் பண்ணோம், ஏய் அதை பிரிச்சு விடு, அது பிரிச்சுட்டு வெறும் கட்டையாக நிற்க வச்சு பார்க்கணும் அவருக்கு. அப்புறம் உள்ளே இருந்து கொண்டு வர, ஏய் இது மீட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இதை அதில் வச்சு இழுத்து விடு அப்படிம்பார். ஐயா நல்லா இருக்கு அதை கெடுக்க வேணாம் அப்படின்னு, ஏய் நீ இதை போடு இந்த மூட்டு பேஷாக இருக்கும். உடனே அந்த மூட்டை போட்டு வாட்சு மத்தியானம் கொஞ்சம் தூளை போட்டு வாட்சிக்கிற வரைக்கும் அவருக்கு ஒன்றும் மைண்டு ஓடாது. இப்படி பழைய நாள் ராம்தாஸ் ராவெல்லாம் காத்தால கச்சேரினா காத்தால வாத்தியம் பார்க்க ஆரம்பித்தா அஞ்சு மணி மட்டும் திரும்ப முத நாள்லேருந்து பார்ப்பான். அஞ்சு மிருதங்க பார்த்து கடைசியில் ஒரு மிருதங்க தேர்றது இதை எடுத்து போகலான்னு முடிவு பண்ணுறதுக்குள்ளே போகிறோம் போகிறோன்னு ஆகிடும். ஸோ அப்படி அப்போது நான் வந்து ரெண்டு மிருதங்க மணியர் வாழ்கிட்ட வாங்கிட்டு வந்து, உனக்கு கொத்தமல்லி நல்லா பழக்கம் தானே எனக்குன்னு சொல்லி அடிக்க சொல்லு மூட்டை அப்படின்னு சொல்லி கொத்தமல்லிக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா. அப்போ ரிக்ஷா மணியர் வாழாத்துக்கு நாச்சியப்ப ஜெட்டி ஸ்ட்ரீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு ரூபா மிருதங்க இருந்தால் ஒரு மிருதத்துக்கு 50 பைசா கொடுக்கணும், ரிக்ஷா ஃபேர் 1.5 ரூபா. ஸோ அப்படி ரெண்டு மிருதங்கத்தை எடுத்துன்னு வந்து வெங்கடேசன் வேலை செஞ்சு கொடுத்து மணியர் வாழ்கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் அந்த பக்கமாக அப்படி கோவிலுக்கு போகிறத இதுக்கெல்லாம் அந்த கணபதி ஐயர் ஹோட்டலுக்கெல்லாம் போவார், போகும்போது ரிக்ஷாவில் அப்படி போவார். போகிறத ஒரு வெங்கடேஷா எல்லாம் பேஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அது என்ன ஆகிடுது, இந்த பைவார் பிடி இங்கிறது ஒன்று இருக்குது, அந்த பைவார் பிடி கம்மியாக இருந்தால் தூள் போட்டால் நிற்காது, குச்சிக்கு தான் நல்லாயிருக்கும். இருந்தாலும் தூள் போட்டார் கொஞ்சம் நின்றுது, ஏய் குச்சி நிற்கலை இது கப்பி நிற்கலை பரவாயில்ல மூட்டெல்லாம் நின்று அடிச்சிருக்கான் வெங்கடேசன் அப்படின்னு சொல்லி வெங்கடேசனை நடுவில் பார்த்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு, நல்ல சந்தர்ப்பத்தில் உனக்கு வேலையெல்லாம் கொடுக்குறேன் ரொம்ப நன்னா பண்ணியிருக்காய் அப்படின்ட்டார். ஆனால் அவருக்கு அது சூட் ஆகலை. ஸோ தூள்லாம் அப்போ குச்சி மிருதங்கம் கப்பி மிருதங்கம் இப்படி பொய்வார்படி கொஞ்சம் கம்மி. அப்போ பொய்யார்பிடி ஏன் கம்மின்னா, இவா வந்து 1.5 கட்டை சுதிக்கே வேணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் பொய்வார்பிடியெல்லாம் அப்படி இருந்தால் தான் 1.5 கட்டை சுதிக்கு வரும், இல்லாட்டா நல்ல பொய்வார்பிடி பிடிச்சா 1.5 கட்டை சுதிக்கு மிருதங்க வேணும்னா 2 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும். மூட்டை அடித்து அது ஒரு 5 கட்டை சுதியில் இருக்கும், 2வது சாதத்துக்கு 3 கட்டை சுதியும் இருக்கும், 3வது சாதத்துக்கு ஒரு 2.5 வரும், அப்புறம் 4வது சாதத்துக்கு ஒரு 2.5 அப்படி நிற்கும், இறங்கவே இறங்காது. ஸோ சாதத்தை போட்டு தான் அதை இறக்கி 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 அந்த பொய்வார்பிடி கூட இருந்தால் அப்படி ஒரு மிருதங்கத்தினோட ஒரு சமாச்சாரம். ஸோ வெங்கடேசன் வந்து அந்த நேரத்தில் அந்த யுக்தியை அந்த நாளில் யோஜனை பண்ணி கேட்குற சுதிக்கு வெங்கடேசன் வந்து மிருதங்க கொடுக்குறாருங்கிறது வித்வான்களுக்கு ரொம்ப ஆப்டாக பிரமாதமாக போயிடுது அந்த நேரத்தில். ஸோ அப்போது வெங்கடேசன் 2 கட்டை சுதிக்கு மிருதங்க வேணும்னா பர்ஃபெக்டாக 2 கட்டை சுதிக்கு, இந்த பொய்வார்பிடியில் தான் சமாச்சாரம் இருக்குது அப்படி ஒரு ரகசியெல்லாம் தெரிஞ்சுட்டு, அதுக்கு தூள் நிற்காதுன்னு வெங்கடேசனுக்கு தெரியும், அதனால் ஒரு குச்சியை வச்சு. ஸோ கொத்தமல்லிங்கிற ஒரு ஃபேமஸோட ஒரு வெங்கடேசன் எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து ஒரு 50 வருஷம் பழக்கம். அப்போ வெங்கடேசனுக்கு நான் என்ன பண்ணேன், வெங்கடேஷா மூட்டு வந்து எச்சு தக்கே இருக்கக்கூடாது, 2 கண்ணு எச்சா இருக்கும் 2 கண்ணு தக்கா இருக்கும், இது வழக்கமாக எல்லாம் ஒரு சங்கீத சாஸ்திரத்தினோட சாபம் இது,
அதனால் அந்த எச்சக்கண்ணில் பிடிக்காமல் விடணும், இல்லாட்டா சேர்க்க முடியாது, கலவை இருக்கும். இதெல்லாம் மிருதங்க ப்ராப்ளம். ஸோ அப்போ வெங்கடேசன் கிட்ட சொன்னேன், நீ ஒரு மிருதங்கம், நான் மிருதங்கம் மூட்டடிப்பேன். அந்த வேலையெல்லாம் கற்றுண்டேன். என்ன வருதா உண்மை தானே? மிருதங்கம் வந்து மூட்டு, ஆனால் நம்ம அந்த வேலை பண்ணால் வாசிக்க முடியாது, கை ரஃபாக போயிடும். அதனால் பண்ணுறதில்ல. நாகர்கோயில் கணேசையர் தி மிருதங்கம் மாஸ்டர், அவர் வந்து மூட்டடிப்பார், மிருதங்கம் மூட்டடிப்பார், எல்லா வேலையும் செய்வார். ஆனால் ஒரு வாரம் அப்புறம் உடம்பு சரியில்லாமல் போயிடும். இப்போ நாங்கள் பண்ணால் அவளுக்கு அதையே பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு வாகா பண்ணுறா அவ்வளோதான். ஸோ அப்போ வெங்கடேசன்ட்ட சொன்னால், நீ எச்சத்தக்கு இல்லாமல் இந்த மிருதங்கத்தை அடித்து கொடுத்தீன்னா, ஆ எச்சத்தக்கு இல்லாமல் அடித்து கொடுத்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு, உனக்கு பிரமாதமாக ஒரு அந்த விரலுக்கு மோதிரம் போட வேண்டியதுதான் அப்படின்னு. எல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாம் எல்லா கடைசியில் அப்படி தான். அப்போவும் எனக்கு இந்த பரலாந்த ஞாபகம் வந்தது. ஆஹா, இந்த வந்து இவா மாத்திரம் புகழை சம்பாதிக்கிறாளே, இந்த சமாச்சாரம் மாத்திரம் போய் அப்படி தான் நிற்கிறதேன்னு வெங்கடேசன் கூட அப்படி சொல்லும்போதே எனக்கு அதே ஞாபகம் தான் வந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருப்பேன், இப்போ நான் சொல்லிட்டா சீப்பாக நானே சொல்லிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா பர்ஃபெக்டாக மூட்டு எச்சத்தக்க இல்லாமல் வெங்கடேசன் அடித்தாச்சு. ஒரு நிமிஷம் அப்படி வா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. உனக்கு தானே ஃபங்க்ஷன். அது சொன்ன உடனே இவர் வந்து அரை சவரம் மோந்தரம் போட்டு வெங்கடேசா சந்தோஷம் பண்ணார், ரொம்ப சந்தோஷம். எந்த வித்வான்ஸ் அது மாதிரி பண்ணதில்லை, சொன்ன வாக்கை காப்பாற்றினீங்க, ரொம்ப பிரமாதம்னு சொன்னார். இப்போ பேச இந்த மிருதகத்தை பற்றியெல்லாம் அத்தனையும் ரொம்ப பேஷாக பேசுகிறார் ஐயா ராஜா ரவசர்கள். அவர் சொன்னது அத்தனையும் கரெக்டான உண்மையான வார்த்தைகள், ஏன்னா நானும் அனுபவப்பட்டுக்கிறேன். அதனால் ரொம்ப கிராண்டாக பேசினார். அதுவும் இந்த நீ அப்புறம் பேசுகிறேன், இது மாத்திரம் சொல்லுங்க. ஸோ அது வந்து இவராக வந்தார் மோதிரம் போட்டேன் அப்படின்னு பேசிட்டார் அப்படின்னா, அது வந்து அன்னைக்கு ஒரு வார்த்தை எனக்கு அந்த மனசில் நின்னது. அப்போ புகழை மாத்திரை வா சம்பாதிச்சுக்கிறேன், நம்மளை கண்டுக்கிறது இல்லைன்னு. நீ எச்சத்தக்கு இல்லாமல் அடிச்சுன்னா அந்த விரலுக்கு சாதாரணமாக சொல்லலாம், அந்த விரலுக்கு எல்லா விரலுக்கும் மோதிரம் போட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, அது மாதிரி தான் நானும் சொன்னேன். ஆனால் எச்சத்தக்கெல்லாம் எல்லாம் வெங்கடேசன் மனக்கிட்ட அதை பண்ணியாச்சு, ஆ தட்டிப்பாரு எல்லா இடத்துலையும் அப்படின்னா எல்லாம் பர்ஃபெக்ட்டு. என்னாச்சு நான் சொன்னது அப்படின்னு, அந்த சிங்கப்பூர் கட்டிங்ஸ் அந்த இதில் சாந்தி விகாருக்கு பக்கத்தில் இருக்கும், வெங்கடேசா வா அப்படின்னு, என்னோட வேணாம், அட நடந்தே வரீங்க அப்படின்னு, ஸ்கூட்டரில் ஏறிக்கணும். வெங்கடேசன் அழிச்சின்னு போய் அந்த சிங்கப்பூர் ஒரு ஜுவல்லரி ஷாப்பு இந்த முனையில், இந்த ஆள் கைக்கு ஒரு மோதிரம் கொடு சார் எவ்வளோ இருக்கலான்னு. நீ முதல்ல ஷூட் அவன் நிறைய பெரிய பொட்டியெல்லாம் எடுத்து ஒரு ஷூட் பண்ணால் எவ்வளோ இருக்கலான்னு திருப்பி திருப்பி கேட்டார். எவ்வளோ வேணால் இருக்கலாம், நீங்கள் பாருங்க. ஒரு அரசவரன் ஒரு அஞ்சு நாலு நாலு எழுநூறு, ஆமாம் ஏதோ அன்றைக்கி நல்லா ஞாபகம் இருக்குது. போட்டு சிங்கப்பூர் கட்டிங் வின்னு அதில் போட்டிருக்கோம், வெங்கடேசன் போட்டு அதில் ஒரு க்ரீன் பார்டர் அப்படி போட்டு போட்டுட்டு கைக்கு பார்த்த உடனே சரியாக இருந்தது. சரி டப்பா விட கொடுன்னு வெங்கடேசனை கொண்டு அது கடையில் விட்டேன். ஸோ வெங்கடேசா கையை காமி அப்படின்னு அங்கே போட்டாச்சு. ஐயோ இது என்ன நிஜமாக இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆமாம் இப்போ நிஜமாக பண்ண வேண்டியதான் நீ சொல்லியிருக்கேன், அவ்வளோ தூரம் அப்படி இருக்கும்போது பண்ண வேண்டியதான். அப்படி வந்து அப்போ வர்ற வித்வான்கள்ட்டெல்லாம் அப்போ வெங்கடேசன், இது வரைக்கும் எந்த வித்வானும் மோதிரம் போட்டதே இல்லை, நான் சும்மா அதை விளையாட்டுக்கு சொன்னேன், ஐயா அப்படி சொல்லுவாங்கன்னு, இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு அந்த பரம்பரை வந்து அவ்வளோ ஒரு அப்ரிஷியேஷன் ஒரு வாங்கி வெங்கடேசன் அப்படி எல்லாருக்கும் பிரமாதமாக மிருதங்க ரிப்பேர் பண்ணி கொடுத்து அந்த பரம்பரை தான் வரதன். ஸோ வரதன் வந்து வரதனை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா, தெரிஞ்சவா தெரியாதவா யாருக்காக இருந்தாலும் ஒரு நல்ல விதமாக ஒரு அணுகுமுறை, நல்ல சுபாவம், ரொம்ப மரியாதை, சொன்னால் சொன்ன டைத்தில் மிருதம் கொடுக்கறது, இதெல்லாம் வரதங்கிட்ட ரொம்ப பர்ஃபெக்ட். சாதம்லாம் நல்லா நிற்கும், ரேட்டு கொஞ்சம் ஹை ரேட்டு இருந்தாலும் பரவாயில்ல, பணம் கூட இருந்தாலும் ரேட்டு ஏற்றினதே வரதன் தான். அதுக்கு முன்னாடி எங்களவாள்லாம் அவ்வளோ ரேட்டே ஏற்ற மாட்டான், வரதன் ஹை ரேட்டு தான். வெங்கடேசன் அப்படி கிடையாது, நாமினல். ஸோ வந்து இருந்தாலும் அந்த வெங்கடேசன் பொண்ணு கொடுக்கும்போது அந்த நாளில் ரொம்ப கொஞ்சம்தான் செலவாயிருக்கும், இப்போல்லாம் இது ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுது இப்போ எல்லாமே. அதனால் வரதன் வந்து நல்ல பிஹேவியர், நல்ல பார்த்தா இவ்வளோ வயசாச்சு ஆனால் வயசான மாதிரி தெரியாது, பையன் மாதிரி தான் வரதன் பார்க்குறதுக்கு. முக்கியமாக வரதன் ஒரு லைஃப்பில் என்னென்னா, வெங்கடேசன் வந்து வேலை செஞ்சதை விட முருகபூபதி சாருக்கு வந்து வரதன் வேலை செஞ்சது தான் ஜாஸ்தி. இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வரேன் நான், ஏன்னா இப்படி திரும்பினவுடனே வரதன் கடை மதல் நாராயண ஸ்ட்ரீட்டு, இவர் நம்பர் 50 இருந்தார் கச்சேரி ரோடு. அப்போ என்ன பண்ணுவேன், நான் அவர் வீட்டுக்கு போவேன், போனால் ஏ அந்த பையன் அந்தா கூட்டுவா அப்படிம்பார். சமயத்தில் ஒத்துருமே இல்லைன்னா அவரே வந்து வீட்டுக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டு போவார்.
வரதனுக்கும் பயம், வெங்கடேசனுக்கும் பயம் அங்கே போய் வேலை செய்கிறதுக்கு. இந்த தொப்பியெல்லாம் அவர் ரொம்ப பெருசாக வச்சுப்பார். குச்சி மிருதங்கம் அவருக்கு சூட் ஆச்சுன்னா இந்த குச்சி இப்போ பாடகாலெலாம் தப்பாக நினைக்கக்கூடாது. எல்லா பாடகாலையும் நான் சொல்லலை, நானும் பாடுறதுனால அதனால் பாடகாலை தப்பாக பேச மாட்டேன். ஆனால் அவள் என்ன கேட்குறா, குச்சி மிருதங்கமாக கப்பி மிருதங்கமானு கேட்குறான். இப்போ நீ பாடுறது பைரவியா சாளக பைரவியா நம்ம கேட்டால் அப்படி இருக்கும், ஆகியர் பைரவி, சாளக பைரவி, சிந்து பைரவி, என்னென்னமோ இருக்குது, கபடி சிந்து நானூறு சிந்து, அதுவும் அது சிந்து பைரவி தான் இல்லையா. அந்த மாதிரி கப்பியா குச்சியாங்கிற சமாச்சாரம் பாடகாலுக்கு தேவையில்லை, யாரையும் தயவு பண்ணி கேட்காதீங்க. இப்போ இளைஞர்கள் தான் கேட்குறா, நீ என்ன பண்ண போகிற, குச்சியாக இருந்தால் என்ன பண்ண போகிற, கப்பியாக இருந்தால் என்ன பண்ண போகிற, தேவையில்லாத விஷயம். மிருதங்கக்காரா பூரா இப்போ எதை போட்டால் சரியாக இருக்கும்னு அவளே பாடாப்பட்டு செத்து போய் செத்து சுண்ணாம்பா. இங்கே ஒரு கட்ட சுதி சொல்கிறது இல்லை யாரும், ஒன்றரை கட்ட சுதிக்கு நேற்று பாடியிருக்கா, அது பாடின உடனே வாய்ஸ் கொஞ்சம் கோளாறான உடனே ஒரு கட்ட சுதி, அங்கே போனால் ஒரு கட்ட சுதிக்கு நம்ம மிருதங்கம் அப்போ தான் ஒன்றரைக்கு வார் பிடிச்சி எடுத்து போயிருப்போம். இப்படி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. இதில் சின்னவா பெரியவா இல்லாமல் மரியாதையாக ரொம்ப கெட்டு போயிடுது. எப்போ ஒரு கட்ட சுதி வச்சுக்கிறியோ ஒரு கட்ட சுதி காத்தாலேயே ஃபோன் பண்ணி, சார் நேற்று பாடினேன் இந்த மாதிரி ஆகிட்டு ஒரு கட்ட சுதி வச்சுக்கிறேன்னு சொன்னால் ஒரு கட்ட சுதிக்கே மிருதங்க இருக்கா, அதை பேஷாக கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு 4:30 to 5 சொன்னால் வாத்தியத்தை பார்க்காம எப்படி எடுத்துன்னு போகிறது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் உண்டு. ஸோ அதனால் குச்சி மிருதங்கமாக கப்பி மிருதங்கமானு பாடகா கேட்குறது அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஏன்னா அது கொஞ்சம் லௌகீகம் கிடையாது. அவள் நல்லா வாசிப்பான்னு தெரியும், அவள் கைக்கு என்ன எங்களுக்கே அது குச்சி சிலது வந்து கப்பிக்கு நல்லா இருக்காதுன்னா குச்சி வாசிக்க வேண்டிய சந்தர்ப்பமும் வருது. பழனி சுப்பிரமணிய பிள்ளைவாள் வந்து என்ன பண்ணுவான்னா, எல்லோரும் இப்போ என்ன பண்ணுறா, பசங்கள்லாம் இப்போ பெரியவாள்கிட்ட, அது ஒரு சின்ன சமாச்சாரம், அது என்னோடய குறை அதை சொல்லிக்கிறேன், சின்ன பசங்கள்லாம் பெரியவாளை பற்றி பேசுறது, அவா வாசித்த ஒரு பேட்டனை பற்றி சொல்கிறது, அவா கோர்வையில் தப்பு சொல்கிறது, இதெல்லாம் அவளுக்கு க்ஷேமம் கிடையாது. இவா அந்த ஃபீல்டில் பிரகாசமாக நல்லா இருக்கணும்னா பெரியவாளை பற்றிலாம் பேசக்கூடாது. அந்த இளைஞராக இருந்தாலும் பரவாயில்ல, அவள் எந்த மைக்கில் எங்கே வந்து கேட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு ரெடி. ஏன்னு கேட்டால், இப்போ போகிறா ஒரு 4 கற்றுக்கிறா, உடனே பயோடேட்டா கொடுக்குறான், வந்து இப்போ வயசு 15 தான் ஆறுது, ஆனால் டைட்டில்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் 7 கொடுக்குறான், மொத்தம் டோட்டல் அவன் பயோடேட்டா 20 கொடுக்குறான், செக்ரட்டரிக்கெல்லாம் தலை சுற்றி போயிடுது. அதை தவிர என்ஆர்ஐ அவள் பணம் கொடுத்துட்டு பாடுறா, பணம் கொடுத்துட்டு வாசிக்கிறான், அது ஒரு பக்கம் நடக்கிறது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த ஒரு சவுண்டு, இப்போ 4 or 5 மிருதம் கத்துண்டா, அந்த சவுண்டை பற்றிலாம் அவளுக்கு தெரியறதுக்கு ஒரு சான்ஸே கிடையாது. அதெல்லாம் ஒரு 25-30 ஒரு சர்வீஸ் போட்டால் மிருதங்கத்தில் சவுண்டு, தொப்பி வளர்ந்தலை சேர்றது, அந்த நாதம், இவன் தொம்மை அடித்தா எப்படி வருது, அதே தொம் இதெல்லாம் கையை அமையிறதெல்லாம் ஈஸ்வர அனுகிரகம், குருநாதரோட அனுகிரகம் அதை தவிர்த்து மிருதங்கத்தில் சவுண்டு தான் நல்லாயிருக்கும். மிருதங்கத்தில் எதேச்சியாக சவுண்டு நல்லாயிருக்கும். ஒவ்வொருத்தர் கைக்கு அடப்பு சத்தமாக கேட்கும், கை வாகுது. இதெல்லாம் ஒரு யோஜனை பண்ணாமல் ஒரு அந்த நாளில் அவள்லாம் ஒரு நாதத்துக்காகவே வாழ்ந்து, இதில் எவ்வளவோ இன்னல்கள்லாம் கட்டப்பட்டு கச்சேரி நடந்ததோ நடக்கலையோ, சிஷ்யாலெலாம் ஒரு 10-15 பேர் வீட்டில் இருப்பா, கச்சேரி நடந்ததா, பணம் இருக்கா இல்லையா, சிஷ்யாளுக்கெல்லாம் வீட்டில் தான் சாப்பாடு, இங்கே இல்லைங்கிறது சொல்லக்கூடாது, அவாத்து மாமியெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்படிலாம் கஷ்டப்பட்டு குருகுலவாசம் பண்ணி அந்த ஒரு லெவலை வந்து அட்டைன் பண்ணியிருக்காவா பழைய பெரியவாள். அவளோட குருநாதாலும் இந்த சவுண்டெல்லாம் சொல்லி கொடுக்கல, கிட்டக்கிருந்து வாத்தியார் இப்படி திரும்பினா என்ன அவளுக்கு தேவை, அப்படி கச்சேரியில் பின்னாடி உட்காந்தா தொப்பி சத்தம், தொப்பி எவ்வளோ கிடுதும் அப்படின்னு மணியர்வாள் போட்டார்னா அந்த மிருதங்கத்துலேருந்து ஊன்னு ஒரு சத்தம் வரும். அது பக்கத்தில் அவர் மணியர்வாள் இப்படி அவர் பொண்டாட்டிக்கிட்டே பேச மாட்டார், இப்படி ஏதாவது ரூமில் உட்காந்தா அவர் செவுத்த பார்த்துட்டே இருப்பார். இதெல்லாம் என்ன சமாச்சாரம், அவருக்கு சிந்தை பூரா மிருதங்கத்தில் தான். வைஃப் எல்லாம் சரி, அந்த பக்கத்தில் 500 சிஷியால் இருந்தாலும் எவனான்னு 2 தான், அவர் சொல்கிறவா தான் மிருதங்கத்தை தொடலாம், அவர் சொல்கிறவா தான் நீ உட்காந்துக்கோன்னு சொல்லுவார் அன்றைக்கி, இல்லாட்டா அத்தனை பேரும் நின்றுருப்பா. அப்படி யார் உட்காந்தவா இருக்காளோ அவளுக்கு தான் அந்த ஊயும் சத்தம் கேட்டிருக்கோம். தவிர இப்போ இந்த இன்டர்நெட்டு மணியர்வாளை பற்றி இந்த பேப்பரில் படித்தவனுக்கெல்லாம் இந்த ஊயும் சத்தம்லாம் கேட்டிருக்காது. அவள்லாம் மணியர்வாள் தத்தோம் தக்கத்தோம் தக்கிட்டதோம் ததிக்கிட்டதும் ததிக்கிட்டதும் இது தப்புண்ணா. அப்போ அவர்கிட்டயே போய் ஒருத்தர் கேட்டா, ஒன் நீ பெரிய புத்திசாலியாக்கும், நீ சரி பண்ணி வாச்சுக்கோயேன், பரவாயில்ல இது பெரியவா சொன்னதாக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த சவுண்டுக்காக சிலது பெரியவா பண்ணது பழைய நாளில்ங்கிறது இருக்கு, அதில் தப்பு இருக்கும். இப்போ கூட ப்ரூஃப் பார்த்தா கல்யாண பத்திரிக்கையில் நீங்கள் பாருங்க,
ஏதானு பத்து பேர் ப்ரூஃப் பார்த்தாலும் ஒரு தப்பு நிச்சயமாக இருக்கும், அதான் ராசி. அந்த மாதிரி சவுண்டு பொருத்தங்கள், கை பொருத்தம், வளந்தல தொப்பி வளந்தல சேர்றது, இந்த சமாச்சாரத்தெல்லாம் விட்டுட்டு நீ படித்ததே 4 வருஷம், தெரிஞ்சது 30 கோர்வை, இதை வச்சு நீ வந்து மணியர் வாழ் கோர்வை தப்பாக வச்சார், பழனிசாமி பிள்ளை சுற்றிண்டே இருக்கார், இந்த சமாச்சாரம்லாம் சரி கிடையாது, அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இளந்தலைமுறைகள் எல்லா ஸ்கூல்லேயும் டேஸ்ட் இருக்குது, எல்லா அதை பற்றியும் நல்லா புரியறது, நான் அதை ஒத்துக்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் பெரியவாளை பற்றியெல்லாம் பேசுகிறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா அவள் சவுண்டுக்காக குருநாதர் மூலியமாக அவளுக்கு ஸ்புரிச்சு வந்தது, அவள் சொல்லி கொடுத்து வந்தது கிடையாது. தட்சிணாமூர்த்தி பிள்ளைவாள், இதை மாத்திரம் சொல்லி முடிச்சுக்கிறேன். தட்சிணாமூர்த்தி பிள்ளை இப்போ இந்த நாளில் ஒருத்தன் வந்து இது 5 ஆவர்த்தனை கோருவேன்னு சொல்கிறான் என்னோடய சிஷ்யன், பழிச்சின்னு உடனே சொல்லிவிடுவான், இன்டர்நெட்டில் போட்டிருக்க, அவளே போட்டிருக்கா 5 ஆவர்த்தனை இது கோருவேன் அப்படின்னு, 8:40 இது ஒன்றே கண்டத்துக்கு வாசிக்கலாமே, 24 இது சமத்துக்கு சமம், அந்த நாளில் இந்த சமத்துக்கு சமம் திசுறம்லாம் ஒத்துக்க மாட்டான். எப்படி 4க்கு 3, 3க்கு 4 அது வந்தால் தான் ஒத்துப்பா, இப்படி வாச்சா ஒத்துக்க மாட்டான், ஒரு சமயோஜிதமாக வாசிக்கிறதுக்கு பரவாயில்ல அப்படின்னு ஒத்துப்பா. ஸோ அப்படிலாம் ஒரு நாளில், அப்போல்லாம் டாய்லெட் வசதி கிடையாது ஆற்றுல, வெளியில் தான் வயல் வெளியில் போவான். அப்போ வயல் வெளியில் போகும்போது தட்சிணாமூர்த்தி பிள்ளைவாள் போகும்போது அப்படி இந்த வரப்பு மேலே நடந்து போகும்போது இந்த கீழெல்லாம் சின்ன சின்ன கல்லெல்லாம் கிடக்கும், அந்த கல்லெல்லாம் பொறுக்கின்னு போகிறான், பொறுக்கின்னு போயிட்டு அப்படி பாத்ரூம் போயிட்டு இருக்க வேண்டியது, போகிறத இந்த கோர்வையை சொல்லிகிட்டே இருப்பார். அதை அந்த ஃபஸ்ட்டு பிரேஸ் முடிஞ்ச உடனே ஒரு கல்லை தூக்கி போடுவார் அந்த அப்படி ஏற்ற மாதிரி, அப்படி இன்னும் 2வது பிரேஸ் முடிஞ்ச உடனே 2வது கல்லை தூக்கி போடுவார், முடிஞ்சு எல்லாம் வந்தவுடனே கோர்வையை ஒரு மாதிரி ஞாபகமாக சொல்லி முடிச்சுடுவார். இது எத்தனை ஆவர்த்தனம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டம் அந்த நாளில். ஏந்து வந்துட்டு போய் அங்கே குளம் இருக்கும், குளத்தில் கை கால்லாம் அலுமிண்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த கல்லை அப்படியே அள்ளி அப்படியே முடிஞ்சிட்டு இருப்பார் தொண்டில், எண்ணி பார்த்தா 6 இருக்கும், 6 ஆவர்த்தனை இது கோர்வேன் இப்படின்னு தான் கண்டுபிடிச்சிருக்கான். இப்போ 6 நிமிஷம் 6 செகண்டு கூட பாருதில்ல, உடனே கண்டுபிடிக்கிற மாதிரி அட்வான்ஸ் ஆயிருக்கு. ஆனால் அவள் வாழ்ந்த வாழ்வேன்னா இப்போ எவ்வளோ அட்வான்ஸ் வந்திருக்குங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ உடனே பழிச்சுன்னு சொல்ல முடியறது, அந்த நாளில் இப்படி தான். அப்புறம் தட்சிணாமூர்த்தி பிள்ளை என்ன பண்ணியிருந்தாருன்னு, தட்சிணாமூர்த்தி பிள்ளைவாள் வந்து அப்போல்லாம் கெஞ்சரா தான் ஃபஸ்ட்டு சீட்டு இருந்ததை ஆக்கல் அழித்தல் எல்லாமே மேடையில் தான் தட்சிணாமூர்த்தி பிள்ளைவாளுக்கு. எப்போ எல்லா இதை பற்றி பேசினாலும் மணியர் வாழ் வந்து ஒரு பிரமாதமான ஒரு திருக்காலம் வாட்சி விட்ட உடனே அப்படி இருக்கும் அந்த கிளாரிட்டிக்கு, அதுக்கும் மணியர் வாழ் வாட்சது, ஏய் அந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை உடனே நம்ம டேர்ன் ஆன உடனே டும் 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 டுட்டா டும் டும் பா அப்படின்னு ஒன்று எல்லாம் அதுக்குள்ளே போயிடும் அப்படின்னு மணியர் வாழ் சொல்லாத நாளே கிடையாது, அதுக்குள்ளே போயிடும். அப்படி ஒரு தொம்முக்குள்ளே அடக்கும் அந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளைதேன்னு அப்படி சொல்லுவார். ஸோ அந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை செயின்ட்டாகி சுவாமிகளாகி நாதம் அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் கலக்க வச்சுவிடும் நாதம். ஆனால் லய வித்வான்கிட்டெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்கோ, அவள் எனி டைம் எங்கேயானும் போய் கலந்துருவா அப்படி. ஸோ அதனால் எஸ்எம்எஸ்ஸில் கலக்கிறது சொல்லலைண்ணா, எஸ்எம்எஸ்ஸை இவாளை கலக்கி விட்டுறது, ஐ கான்ட் லீவ் வித்தவுட் யூ, அந்த எஸ்எம்எஸ் சொல்ல, இது நாதம் எங்கேயோ பரபிரம்மம், அது போய் நிறைய எஸ்எம்எஸ் வருது இப்போ, அது ஒன்றுமே கிடையாது, எல்லாம் பார்க்கல சுற்றுறதோடு சரி, அதுக்கப்புறம் பார்த்தா இல்லை சார் அது வேறு பார்த்துட்டுருக்கேன் அப்படிங்கிறான், இப்படி பார்த்துட்டே இருக்கேன். இப்போல்லாம் 7 கல்யாணம் நடக்கிறது ஒருத்தருக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் நல்ல வைபவங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த நாதம் வந்து அங்கே போய் ஒரு செயின்ட்டாகி அவள் சொன்னதெல்லாம் அவளுக்கு ஒரு குருநாதாளோட ஒரு ஆசீர்வாதத்தில் அப்படி ஒரு வாழ்ந்த தட்சிணாமூர்த்தி பிள்ளை. அவர் என்ன பண்ணியிருந்தாரா, அவரோட ஒரு லைஃப்பில் கச்சேரிக்கு கிளம்பினா அவர் தான் முதல் ஸ்தானம், மிருதங்கம் பின்னாடி உட்காந்துருப்பா, கஞ்சரா தான் ஃபஸ்ட்டு சீட்டு. ஏன் அப்படின்னா அந்த நாளில் வந்து தட்சிணாமூர்த்தி பிள்ளை ஒரு அவரோட ஒரு நாத யோகத்தில் பார்த்து மாட்டு அந்த 2 வண்டி உண்டு, இந்த சாதாரண வண்டி அப்புறம் கூரை வண்டி பொட்டி வண்டி, பொட்டி வண்டியில் இருக்கும், கீழே வைக்கல்லாம் போட்டிருக்கும், மேலே ஒரு ஜமக்காலம் போட்டிருப்பா, அவர் ஏறி உட்காந்து சிஷ்யெல்லாம் முன்னாடி இந்த முன்பாரம் பின்பாரம் உண்டு, இதெல்லாம் கிராமத்துக்காரர்களுக்கு தான் தெரியும், மெட்ராஸ்காரர்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவார், கொஞ்சம் மாடு எப்படி எண்ணாத்தோம் இந்த கொடை எப்படி வரும், அப்போ உடனே ஏய் நீ போய் முன்னாடி ஏறிக்கோ அப்படின்னா அந்த ஆள் உட்காந்தவுடனே சமமாகிடும், அது கழுத்தில் அந்த நோக்கத்தடி சரியாக படிஞ்சிடும். ஸோ அப்படி போவா கச்சேரிக்கு. அப்போ கச்சேரிக்கு போகிறத ஒரு பெரிய இப்படி ஒரு பாம்பு பொட்டி மாதிரி இருக்கும் அவரோட பொட்டி, அந்த பொட்டியில் கஞ்சரா வாத்தியம், அந்த வைக்கலுக்கு கீழே ஒரு கடப்பாறை நீளமாக, ஒரு மம்முட்டி, ஒரு கூடை,
இதெல்லாம் அந்த கடப்பாரிய வக்கலுக்கு கீழே போட்டு மேல ஜமக்காலா இருக்கும் சைடுல மாட்டர் மாதிரி இருக்கும் அதுல மம்மிட்டி ஒரு கூடை அந்த கூடையை மாத்திரம் சிஷ்யால் எப்பவும் மறந்துடுவா இதுல அவர்கிட்டையும் தட்சிணாமூர்த்தி பிள்ளைகிட்டையும் காவட்டா இருந்த சிஷ்யனும் இருந்திருக்கான் ஸோ கஞ்சரா வாத்தியம் வாத்தியம் எடுத்துட்டியா இப்போ நாங்களாம் கல் கல் புல் பையிருக்கா மிருதம் எடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறோம் அது மாதிரி அவர் கேட்டிருக்காரு எப்பவும் மறக்காம அவர் கேட்பறான் பாறை வச்சாச்சா மம்மிட்டி வச்சாச்சா கூடை அப்படின்னு என்னடா அது போய் கூடையை எடுத்துனோம் அந்த கூடையை வச்சதுக்கு அப்புறம் தான் தட்சிணாமூர்த்தி பிள்ளைவாள் பின்னாடி ஏறி உட்காருவார் வண்டியில் இந்த முன்பாரம் பின்பாரம்னா ரெண்டு புளியங்கா தடிய மாதிரி ரெண்டு சிஷ்யம் இருப்பான் அவனை முன்னாடி ஏற்றி உட்காத்தி வச்சா அந்த முன்பாரம் சரியாக போயிடும் ஸோ அப்படி ஆயிடுத்து இப்படி போயிண்டே இருந்தது இந்த சிஷ்யனுக்கு மாத்தணும் கெஞ்சரா கச்சேரிக்கு தேவை இது என்ன கடப்பாரம் மம்பிட்டு கொளுத்து வேலை செய்கிற மாதிரி ரொம்ப சைக்க முடியல தட்சிணாமூர்த்தி பிள்ளை பேசுகிறதுக்கும் பயமாக இருக்குது என்னடா அது ரொம்ப தாங்க முடியல அவனுக்கு ஒரு நாளைக்கு ஆனால் கேட்டால் சீட்டு கிழிஞ்சிரும்னு தெரியும் அங்கே போய் நெல் அப்படிம்பா நின்றுட்டு இருக்கிறான் ஒரு வாரம் நிற்பான் அதுக்கப்புறம் அவனே வழியை பார்த்துன்னு போயிட்டு இருக்க வேண்டியதான் ஒன்றும் வழியே கிடையாது இப்போல்லாம் பேசுகிறேன் சார் கொஞ்சம் கச்சேரி இருக்குது வந்து நமஸ்காரம் பண்ணலான்னு பார்த்தேன் டைம் இல்லை ஃபோன்லேயே ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறான் இப்போ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள் எவ்வளோ அட்வான்ஸ் வளர்ந்துருக்கு பார்த்தேலாம் இன்டர்நெட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படியே நடக்கிறது ஏன்னா பேக்கேஜ் டீல் அரங்கேற்றோம் பணம் பேசினு விடுறோம் இன்க்ளூடிங் ஹாலு ஹிண்டு பேப்பர் எல்லாம் சேர்த்து அப்படிலாம் நடக்கிறதுனால அந்த ஒரு 65 or 75 அதுக்கு உண்டான அளவுக்கு பையன் சொல்கிறத கேட்டுக்க வேண்டியதான் பேக்கேஜ் டீல் தானே எல்லாம் ஆல் இன்க்ளூசிவ் ஸோ அந்த சிஷ்யம் பார்த்தேன் ஒரு நாள் கேட்டுற வேண்டிதான் ஒரு நாளைக்கு அப்படி கொஞ்சம் வண்டி போயிடுது இது ரொம்ப நாளாக அவரை கேட்கணும்னு வண்டி போயிட்டே இருந்தது கொஞ்சம் தூரம் போயிடுது வண்டி கூட வச்சாச்சா அப்படின்னு நான் மறந்துட்டேன் ஏய் பிரம்மகத்தி திருப்பிடா வண்டியை அப்படின்னாரு திருப்பி பழையபடி அந்த மாட்டு வண்டி வந்து உள்ளே போய் மாமி பார்த்து மாமி கூடையை ரெடியாக வச்சுருக்கா மறந்து போய் போயிட்டா என்ன நடக்குமோ ரகலை அப்படின்னு வாசலில் வச்சுன்னு ரெடியாக இருக்கா உடனே கூடையை வாங்கி வச்சுன்னு வந்துட்டார் அந்த இவருக்கும் வயசாகிண்டே வருது ஒரு நாள் மணியர் வாழை வாச்சது அந்த நாளில் வந்து தித்தோம் ததி கேட்டது தித்தோம் ததி கேட்டது தா ததி கேட்டது ததி கேட்டது ததி கேட்டது தா 20, 10, 5 மேகாலத்தில் அடித்தது மணியர் வாழ் தான் அந்த நாளில் ஒரு 20 அதுக்கு 10 அதுக்கு மேகாலம் இப்படி வாட்சி சும்மா அதை ஒரு 3 தடவை வாட்சி விட்ட உடனே சும்மா புர்னு ஒரு சத்தம் அந்த கிளாரிட்டிக்கு அதுக்கும் எல்லாருக்கும் அப்படி ஒய்யன்னு கேட்டு ரொம்ப நாளாகவே ஒரு புள்ளி போட்டு வச்சுருக்கார் தட்சிணாமூர்த்தி பிள்ளைவாள் அன்னைக்கு இவரோட கிளாரிட்டி மணியர் வாழ் ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு மணி ஐயா நீங்கள் முன்னாடி உட்காருங்க நான் பின்னாடி உட்காருறேன் சீட்டை மணியர் வாழுக்கு முன்னாடி அந்த சீட்டை வாங்கின ஒரு பெருமை மணியர் வாழுக்கு தான் உண்டு அந்த மிருதங்கத்தை திருப்பி இல்லாட்டா மிருதங்கம் பின்னாடி தான் இருந்தது கெஞ்சரா தான் முன்னாடி இருந்தது என்ன கெஞ்சராவை குறவு இல்லை அவர் ஒரு நாதமாக அவரோட ஒரு அனுகிரகத்தில் ஒரு ஸ்பெஷல் ஒரு செயின்ட்டாக இருந்ததுனால அவர் அந்த ஸ்தானத்தை வந்து அடைஞ்சி தட்சிணாமூர்த்தி பிள்ளைக்கு அப்புறம் யாரும் கிடையாது கிடையாதுன்னா இருக்கா தட்சிணாமூர்த்தி பிள்ளை தாக்கிறதுக்கு ஒருத்தம் கொடுத்தா அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வாச்சாரான்னு கேட்குறவன் இருக்கான் இப்போ அந்த சவுண்டு வருமா அதை முதல்ல கவனி முதல்ல தட்சிணாமூர்த்தி பிள்ளை சவுண்டு நீ என்ன 250வது கார்பன் காப்பி எதான்னு கேட்பேன் அதெல்லாம் கிடையாது தட்சிணாமூர்த்தி பிள்ளையே காதால் கேட்டு அந்த தொம்பு உனக்கு ஏறியிருக்கா கிடையாது அது கேட்டவாள்லாம் மணியர் வாழ் அந்த தொம்மை போட்டால் மிருதங்கம் வச்சதை அழிச்சு விடுவாருங்கிறாரே பாலகாட் மணியர் வாழ் அப்படி யார் சொல்லுவா ஸோ அந்த சீட்டை வந்து திருப்பி பழையபடி மணியர் வாழ் தான் வாங்கினார் அது தட்சிணாமூர்த்தி பிள்ளை அவர் தெய்வமாக போயிட்டார் அவர் என்ன எது சொன்னாலும் ஒரு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு குஷ ஒரு இது ஒரு கேன்சரை சரி பண்ணியிருக்கார் இன்றைக்கி அங்கே போகாத உனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு சொல்லியிருக்கார் அப்படி கலந்துட்டார் கடைசியிலலாம் அவர் மிருதங்கமும் வாசிக்கலை கெஞ்சராவும் வாசிக்கலை அவரோட சமாச்சாரமே வேறு சமாச்சாரத்தில் போய் நாதத்தோடு அப்படி கலந்துட்டார் சொல்கிறது நடக்கும் இப்போ சிஷ்யன் எதுக்கு வராங்கிறத சொல்லுவார் அந்த அளவுக்கு பேசும் தெய்வமாக அந்த நாதம் அவர் அப்படி பண்ணத்தினால அப்படி ஒரு ஸ்தானம் இருந்ததுனால தட்சிணாமூர்த்தி புள்ள அப்படிப்பட்டவா தான் முன்னாடி உட்காரணும்னு இருந்ததுனால அவர் முன்னாடி உட்கார்ந்தார் அவர் மணியர் வாழை பார்த்து ஒரு பிரமாதம் இது இப்படி ஒரு மிருதங்கம் இப்படி உலகத்தில் வந்து இப்படி வரணும் இப்படி ஒரு கிளாரிட்டி என்ன சவுண்டு என்ன சமாச்சாரம் அவர் வாசித்தது என்னான்னே புரியாமல் அவருக்கெல்லாம் ஒரு தலையை சுற்றி தான் நீ முன்னாடி உட்காருன்னு சொல்லி மணியர் வாழும் அந்த சீட்டு வாங்கின பெருமை மணியர் வாழை தவிர்த்து வேறு யாருக்கும் சேராது அதுக்கப்புறம் தான் மிருதங்கள்லாம் அந்த சீட்டே அங்கே வந்தது ஸோ அவர் அந்த ஸ்திதியில் இருந்ததுனால தட்சிணாமூர்த்தி பிள்ளை அப்படி இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் பின்னாடி உட்காந்து தட்சிணாமூர்த்தி பிள்ளை வாசிந்தார் அப்புறமா இந்த சிஷ்யம் ஒரு நாளைக்கு போனான் ஐயா நானும் வந்து 10-11 வருஷம் ஆச்சு கச்சேரிக்கெல்லாம் ஒன்றும் அனுப்பலை அவளை தப்பாக நினச்சிக்கூடாது கச்சேரிக்கு இப்போது அன்றைக்கி திருப்பிட்டு ஒரு மணி நேரம் திருப்பிட்டு வந்து கூட எல்லாம் எடுத்துன்னு போனோம் அப்போ தட்சிணாமூர்த்தி பிள்ளைவாள் இது எதுக்குன்னா ஆக்கல் அழித்தல் எந்த கோர்வையுமே வந்து செட்டு கிடையாது அவர் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறார்
தும் தும் குத்தாத்தா தும் தும் அப்படின்னு ஆரம்பிச்சா தாத்தி கிட்ட தா கத்தின தும் அப்படின்னு தொட்டுட்டாருன்னா இது என்னதுன்னு அவருக்கு தெரியாது. தாத்தி கிட்ட தா கத்தின தும் தக்க தாத்தி கிட்ட தா கத்தின தும் தக்கத்தி கிட்டாத்தி கிட்ட தா கத்தின தும் தா தி கி ந தும் தா தி கி ந தும் தி கி ந தும் ததி கிட்ட தா ததி கிட்ட தா ததி கிட்ட தா அப்படின்னு அவருக்கா அப்படி ஸ்புரிக்கும். இந்த மிச்ச கார்வை எப்படி இருக்கு, அந்த வவல்ஸ் எப்படி கொடுக்கணுங்கிறது அப்படி சொல்லும். அப்போ சொன்னார், இது வரைக்கும் என்ன வாசிக்கிறேன்னு எனக்கு தெரியாது, என்ன வாசிக்க போகிறேங்கிறதும் தெரியாது, என்ன நடக்குங்கிறதும் தெரியாது. என்னைக்கு இப்படி எடுத்தது வரைக்கும் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நம்ம எனக்கு நாத பிரம்மம் குருநாதாரால் ஆசீர்வாதம் இருந்து மிஸ் ஆகாமல் ஸ்டேஜில் இருக்கேனோ அது வரைக்கும் ஓகே. என்னைக்கு இப்படி நானாக நினச்சி வாசிக்கிறது வராமல் போகிறதோ அன்னைக்கு வந்து வீட்டுக்கு நான் திரும்பி வரக்கூடாது. அங்கேயே பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளம் தோன்றத்துக்கு கடப்பார், அந்த மண்ணை அள்ளி வெளியில் கொட்டுறதுக்கு கூட இந்த அழுறத்துக்கு மம்மிட்டி, அது என்னைக்கு போகிறதோ அன்னைக்கு நான் நிறுத்திடுவேன் வாசிக்கிறத. அது வரைக்கும் இந்த ஒரு லயம் சத்தியமாக இருக்கணும். நான் என்ன எடுக்கிறேனோ ஒரு கோர்வை அது பர்ஃபெக்டாக அந்தந்த கார்வையில் வந்து முடிஞ்சு சுத்தாமல் ஒரு இடம் கூட ஃபெயிலியூர் ஆகாமல் நான் வாசிக்கணும். அது என்னைக்கு மேடையில் மிஸ் ஆகிறேனோ, என்னைக்கு மிஸ் ஆகணும்னு தெரிய மிஸ் ஆகக்கூடாது. என் குருநாதர் மேல் நம்பிக்கை இருக்கு. அதுக்காக வேண்டி நீ கேட்டது ஒன்றும் தப்பு இல்லைப்பா, ஒன்று ஒன்றும் சீட்டெல்லாம் கிழிக்க மாட்டேன். அதனால் எனக்கு பயம், கெஞ்சராவை எடுத்துக்கிறதுக்கு நான் மறந்தா கூட இது என்னைக்கு மேடையில் இப்படி நிகழ்ந்துடுமோ ஒரு அவமானம் நமக்கு மேடையில் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கூட இந்த மம்முட்டி கிடப்பார். அது இருந்தாலே எனக்கு ஒரு தைரியம் கோர்வை மிஸ் ஆகாது. அப்படி மிஸ் ஆனால் சிஷ்யனுக்கு சொல்லி வச்சுருக்கேன், சீனியர் டிசைபிள், அங்கேயே பள்ளம் தோண்டி தட்சிணாமூர்த்தி புள்ளையே புதைச்சிடணும், அதுக்காக தான் இது அப்படின்னு தட்சிணாமூர்த்தி பிள்ள. அப்புறம் பின்னாடி உட்காந்து வாசிக்கிற நாளில் இது சிஷ்யாள்கிட்ட சொல்லி, அதுக்கு முக்கியமான சிஷ்யாள் மூலமாக அப்படி வந்து அதை மணியர்வாளுக்கு கரெக்டுன்னு அவர் ஒரு ஸ்டாம்ப் போட்டு இது அதுக்கப்புறம் வந்த இன்ஃபர்மேஷன். இது வந்து வேறு எங்கே சொல்கிறது, வேறு ஃபங்க்ஷனில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது ஒரு லயக்காராளுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதே சில ஜோக்கையே மாற்றி மாற்றி சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி. இதெல்லாம் ஜோக்கெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் அந்த நாளில் எப்படி ஒரு ஹட்டத்தில் அப்படி வாழ்ந்திருக்கா, அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஸ்டேஜை வந்து அட்டைன் பண்ணணுன்னா அதுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குங்கிறது. ஸோ அப்படி வரும்போது சிஎஸ் முருகபூபதி அவர்கள், அவர் இத்தனை அப்போ அந்த நாளில் எல்லாம் டாப், ஒரு பக்கம் பயணி உள்ளவாள், இந்த பக்கம் மணியர்வாள், இப்படி டாப் ஒரு மிருதங்கள்லாம் இருக்குது. அந்த நேரத்தில் இவர் அப்படிங்கும்போது அவரோட ஒரு பேட்ரான்ஸ் அவர் அண்ணா வந்து சங்கரசிவம் அவர்கள், அவர் மிருதங்கத்திலையும் சரி பாட்டிலையும் சரி ரொம்ப பிரமாதம். ஸோ அந்த ஃபிங்கரிங்கெல்லாம் அவர் தக்க ஜோடு தாக்கிட்டதா அப்படின்னு நாங்கள் எப்படி போடுவோம், அவர் ஆப்போசிட்டில் போடுவார். எல்லாமே அவர் வந்து இந்த ஆப்போசிட்டில் பண்ணி அந்த மாதிரி தக்கச்சோடு தாக்கிட்டதா அப்படின்னா நேராக வாசிக்கிறது, தக்கச்சோடு தாக்கிட்டதா இப்படி போடுறது, தக்கிட்ட தக்கச்சோன் நான் தக்கிட்ட தக்கச்சோன் அந்த உள்ள அழுத்தி வாசிக்கிறது இந்த சவுண்டு. அதே மாதிரி தங்கிட்ட தக்கச்சடி தக்க 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 ஜடி தங்கிக்கிட்டா தக்கச்சடி தின் தங்கிட்டு தக்க 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 ஜடி தக்க தக்கதா தக்க 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 தக்கதா தக்க தடி தும் தும் தக்க தக்க தும் தும் தொங்கு தும் குக்குதான் அப்படின்னு வாசிப்பார். கொத்தமல்லி வந்து வேலை செஞ்சு கொடுத்தா கூட ஈஸ்வர அனுகிரகத்தில் அந்த குச்சி மிருதங்கம் அவருக்கு சூட்டான மாதிரி வேறு எந்த யார் கையிலையும் அந்த நாதம் பார்க்க முடியாது. இது ராமநாதபுரம் ஸ்ரீ ஸ்மருபூபதி புள்ளவாள் சமாச்சாரம். அப்படி பண்ணும்போது அவருக்கு மிருதங்கம் ரிப்பேர் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம்லாம் கிடையாது. அப்படி சும்மா ஒரு தடவை பிடிம்பார், வரதம் பண்ணி கொடுக்குறது ஒரு பக்கம் இருந்தாலும் சும்மா அப்படி தொட்டாலே அப்படி இருக்கும், இப்படி தேய்ச்சார்னா அப்படி ஒரு சமாச்சாரம் இருக்கும். தொப்பி பெருசாக வச்சுப்பார், ஏன்னா இந்த கொஞ்சம் லேசாக நகம் இருக்கும் லெஃப்டில், அந்த நகத்தில் தக்க டக்க 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 திங்கிட்டு தக்க ஜட தக்க 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 திங் தக்க 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 தக்கதா தடக்க ஜடுக்கு தக்க தாங்கிட்டு துங்கிட்டு தக்க ஜடுக்கு தான் புங்கு தக்க ஜடுக்கு தான் ஜும் தான் ஜும் தான் ஜுண்டு தக்க ஜும் தா ஜும் தான் தான் இதெல்லாம் அவர் கொண்டு வந்தது தான். அதுக்கு முன்னாடி தொங்குடி தக்க ஜடி தொங்குடி தக்க ஜடி தொங்குடி தக்க ஜடி தக்க தரைக்கிட்ட தக்க தொங்குடி தக்க அதில் கொஞ்சம் வல்லினம் இல்லைனா அப்படி இருக்கும், திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், தடக்க ஜடி தொங்குடி தக்க தொங்குடி தக்க ஜடி அப்படிலாம் ஒரு சத்தம் கேட்கும், திடீர்னு அப்படி இருக்கும். திசர்நடியே அப்படி இருந்தது, அது அது பயணி பிள்ளைவாள் தான் கொண்டது. தொன் தொன்னா தொன் தொன்னா தொன் தொன்னா தொன் தின்கிட்டு ஜுன் சுண்ணா ஜுன் சுண்ணா ஜுன் சுண்ணா ஜுன் சுண்ணக்கிட்டு ஜும் தின்னக்கிட்டு நக்கிறதுக்கு தின்னா தின்னக்கிட்டு நக்கிறதுக்கு தக்கிட்டு ஜுனுக்கு நக்கிட்டு நக்கிறதுக்கு தின்னா தின்னக்கிட்டு நக்கிறதுக்கு தின்னா தும் தின்னக்கிட்டு நக்கிறதுக்கு நக்கும் நக்கிறது நக்கும் நக்கிறது நக்கும் நக்கிறது நக்கும். இது இந்த நவசந்தி தாளத்தில் ஒன்று உண்டு. லய சம்பந்தமாக ஏன் நாட்டையே லயம் ஆண்டுன்னு இருக்குன்னா, லயம் நின்று போச்சுன்னா பிழைச்சின்னு எல்லாம் எஸ்எம்எஸ் தான் வந்துட வேண்டிதான், த்ரீ ஓ கிளாக்குன்னு சொல்லிட வேண்டிதான்.
ஸோ அந்த லயம் ஏன் நாட்டை ஆண்டுருக்குன்னா லயம் தான் நாட்டை ஆள முடியும், வேற ஒன்றும் ஆளவே முடியாது. அதனால் லயம் அப்படிங்கிறது ஒரு பிரம்மாவால் படைக்கப்பட்டது. அந்த லயம் நின்று போச்சுன்னா சுத்தமாக ஒன்றும் கிடையாது. பிரம்மா என்ன, சுவிட்ச் ஆஃப் ஆன், ரெண்டு தான் அவர் பண்ணது தான். எப்போ ஆஃப் பண்ணுமோ பண்ணிடுவார். இப்போ இங்கே ஒருத்தர் வந்து எப்படி இருந்தார், திடீர்னு இப்படி சொல்லிட்டார், ஒன்றுமே இல்லைன்னு இங்கே ஒன்று. அதே நேரத்தில் இன்னொரு செல்ஃபோன் அடிக்கிறது, ஏய் ஆம்பளை குழந்தடி அப்படின்னு. இங்கே ஒன்று மைனஸ்ஸு, அங்கே ஒரு ப்ளஸ்ஸு. இது நம்ம சென்னையை மாத்திரம் சொல்கிறோம், ஹைதராபாத்தில் என்னாச்சு, கேரளாவில் என்னாச்சு, பெங்களூரில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா மாறி 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 சுவாமிக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கு. ஸோ அப்போ இதெல்லாம் ஆப்போசிட்டில் அந்த கையில் நகத்தில் இப்படி ஆப்போசிட்டில் இப்படி வாட்சிப்பார், தும் கிட கத்த கதக்கு தான் கிட கத்தின தான். அப்போ திசர் நட அப்படி இருந்தது, திசர் நடக்கிறத பழனிசாமி பிள்ளை அவர் பிள்ளைவாள் வந்ததுக்கப்புறம் தான் தா தக்கத்தையும் தான் தாம் தக்க தக்க தக்கத்தையும் தான் தீம் தீம் தக்கத்தையும் தான் தாம் தாங்க தக்கத்தையும் தக்க தக்கத்தையும் தீம் தீம் தான் கிட்ட ததும் குதும் தத்து தக்கட்ட ததும் குதும் த கிட்ட ததும் குதும் தத்து தக்கட்ட ததும் குதும் த கிட்ட ததும் குதும் தத்து தக்கட்ட ததும் குதும் த கிட்ட ததும் குதும் தத்து கட்ட ததும் குதும் த தின்னக்கிறதுக்கு 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 தக்குட்ட ததும் குதும் த தா தக்கத்தையும் தான் தீம் தங்கட திங்கட்டு தினக்க தினக்க தின தீம். அப்படி திசரம்லாம் அப்படி கொண்டு வந்து வந்தது வராமல் அப்படி வாசி. இது எல்லாமே ஒரு கேட்டுன்னு இருக்கிற காலகட்டம்தான் அவர் சிஎஸ் முருகபூபதி அவர்கள். அப்போ கேட்கும்போது அவர் எல்லாமே அந்த ஃபிங்கரிங் பேட்டன், இவா என்ன பண்ணாலோ திசரத்தில், இவா என்ன கண்டத்தில் பண்ணாலோ அதெல்லாம் அவருக்கு ஒரு கை வாக ஒரு ஃபிங்கரிங்கில் ஒரு 20க்கு நான் தாக்கிட்டு தாக்க ஜூண்டு தாக்க தாக்கிட்டு தா தும் தும் தான் அப்படி வாசி. தகட்டு தக்க ஜோடி தக்க தக்கிட்டு தான் தொன் தொன் தான் த தி கி டக் கதங் தக் தி கி டக் தும் தக் தி கி டக் தும் தத்தி கிட்ட தும் தத்தி கிட்ட தும் தத்தி கிட்ட தும் தத்தி கிட்ட தும் த இப்படி 20க்கு திசரத்தில் இப்படி அந்த நாதம் மாத்திரம் அந்த வளந்தில் தொப்பி அந்த சுத்த ரிஷபம் கேட்குறது தொப்பி கொஞ்சம் கவனை பெருசாக வச்சுப்பார். ஏன்னா அந்த நகத்தில் இப்படி வாசிக்கும்போது சின்னதாக கவனம் இருந்ததுன்னா அவருக்கு இடிக்கும். வரதா இன்னொரு நூல் எடுத அப்படிம்பார், கையை வச்சு இப்படி பார்ப்பார். பார்த்ததுக்கப்புறம் அதை பெருசாக வச்சுப்பார். ஆனால் இப்போ நம்மளாம் பெருசாக வச்சுட்டா ஒரு விண்டா விண்டான்னு ஒரு சத்தம் கேட்கும். அவர் கை வந்து அது சிவார்ப்பணமாக இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய தொப்பியில் தட்டினா தொப்பி விரசம் இல்லாது தான் ராமநாதபுரம் ஸ்ரீ சுமருபூதி அவர்களுடைய தொப்பி. ஸோ அந்த மாதிரி வரதன் ரொம்ப காலம் இருக்கு. வெங்கடேசனை சொல்லுவார், வரதன் அனுப்பு வெங்கடேசா போரும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். வரதன் ரொம்ப பக்குவமாக அவர் ஒரு உண்டை வைக்க சொன்னால் வரதன் கேர்ஃபுல்லாக ஒரு அரை உண்டை வச்சு, என்ன இல்லாட்டா ஜாஸ்தியாக போயிட்டு சுரண்டுடா அப்படிம்பார். அதனால் வரதன் கேர்ஃபுல்லாக அவர் ஒரு உண்டை வைன்னா அரை உண்டை வச்சுட்டு இப்படி ஐயா சரியா வேணா ஒன்று வச்சுக்கலாம் அங்கே வச்சுட்டா எடுக்க முடியும், அது எனக்கு தெரியும்டா நீ பண்ணு அப்படிம்பார். அப்படிலாம் பண்ணி ஸோ வரதன் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக வரதனுக்கும் வயசாகிட்டுருக்கு. அதனால் வரதன் ஃபேமிலியில் யாரான்னு இருந்தால் அந்த வேலைக்கு அனுப்பலாம். ஸோ அப்படி அந்த ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து மிருதங்க ரிப்பேர் இருக்குது, இந்த மாதிரி பண்ணணும்னு அப்படி பண்ணிகிட்டு இருக்கா. அது நிச்சயமாக எல்லா இடத்துலையும் அவளுக்கு நிச்சயமாக யார் எத்தனை பேர் இருக்காளோ அவளுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவளை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி அந்த மாதிரி நிச்சயமாக செய்யணும். ஏன்னா அன்றைக்கி அவ்வளவு தூரம் அவர் முருகபூபதி சாரோடது சென்டினரியாகவும் இருக்கிறதுனால பொருத்தமாக பூபதி சாருக்கு வந்து வரதன் அவள் ஃபேமிலி ரொம்ப பண்ணியிருக்கிறதுனால இன்றைக்கி வரதனுக்கு பாராட்டு பண்ணணும்னு சொல்லி அவள் பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு 5 நிமிஷம் கூட ஆனாலும் தட்சிணாமூர்த்தி பிள்ளை அந்த சமாச்சாரத்தெல்லாம் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லிட்டேன். ஸோ நேரம் கொஞ்சம் கூட எடுத்துன்றதுக்கு மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஸோ வரதனுக்கு நிறைய அது மாதிரி நடக்கணும். அதே மாதிரி நீ பாராட்டு நடந்ததுங்க மிருதங்கள்லாம் தப்பு தப்பாலாம் கொடுக்கூடாது. எல்லாருக்கும் நல்லா பண்ணி ரேட்டை கொஞ்சம் குறைச்சிட்டு சாதம் நிற்கிற மாதிரி போட்டு இப்படி தான் நான் இப்போ எல்லாம் அதுவாளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் ஒரு ஹேண்டிகேப்பும் இருக்கும் அதில். இந்த ஃபங்க்ஷன் பண்ணி குஷியானவனே என்ன பண்ணிவிட சாதமே நிற்கிறதில்ல. வரிபோனி வர்ணத்திலே அச்சு தான் போட்டவுடனே நடுவில் இவ்வளோ பெருசு கிளம்பின்னு வந்துடுது. தேய்க்கணும். அதனால் அவளுக்கு அதனால தான் பழைய நாளில் ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப பண்ணி அவளை ரொம்ப ஒரு குஷிப்படுத்தி விடாமல் இருந்தாள். குஷிப்படுத்தி விட்டால் தேய்க்கிறது கம்மியாகிடுறது.
சாதம் உதிர்ந்து போயிடுறது. வார்புடி கம்மி, பைவார்புடி சுத்தமாக கிடையாது, மாட்டுக்கு புல் கிடையாது, பேப்பர் கட்டம், இதெல்லாம் என்னத்தை பண்ணுவான் பாவம். இதில் எடுத்து போங்க, சும்மா அப்படி தழுக்கா வாசிட்டு வந்துருக்கு. என்ன தழுக்கா வச்சுக்க, தக்கிட்ட தும் தின் தாக்கிட்டு தான் தழுக்கா இப்படி வாசிக்கிறது. பா பக்கத்தாத் மாமி எதுக்கு மேலே பட்ட அப்படின்னா லேசாக தான் பட்டேன் அப்படின்னா, பட்டதே தப்புனா லேசாக பட்டேன்னா என்ன அர்த்தம்? பட்டா மாமிக்கு ஏதோ ஆகிடுமோ இல்லையா, அதுதானே ஒரு சமாச்சாரம். லேசாக படுறது அப்புறம் ஸ்ட்ராங்காக படுறதுன்னு என்ன இருக்கு? அந்த மாதிரி சாதம்லாம் சரியாக இருக்கணும். அதனால் உனக்கு ஃபங்க்ஷன் நடக்க நடக்க மிருதங்க சாதம் நல்லா தேய்ச்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது எல்லா ரிப்பேரருக்கும் நீ போய் சொல்லு, முருகானந்தத்துக்கிட்ட சொல்லு, அப்புறம் எல்லா ராஜுக்கிட்ட சொல்லு. ஒன்றும் சாதமே நிற்கிறதில்ல இங்கே. விரும்ப நாம் குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து பார்க்க வேண்டியிருக்கேன். குனிஞ்சு பார்த்தா நான் ஒரு தடவை அப்படி தான் உழுந்து போயிட்டேன். அப்போ என்ன பண்ண, அந்த மைக்கு இப்படி வைப்பாள, அது அந்த உழுந்தது தெரியாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு நேராக மைக்கை இப்படி அடைச்சுட்டு இருக்கிற மாதிரி வச்சுருந்தேன். ஆனால் மீட்டு சாப்பு மீட்டு சாப்பு உடனே கோளாறாயிடும். அதனால் ஃபங்க்ஷன் நடக்க நடக்க உங்களுக்கெல்லாம் இப்போ எல்லா ரிப்பேரருக்கும் நல்ல காலம் வந்திருக்கு. நல்லா ஃபங்க்ஷன் நடக்கிறது, அதை பற்றி பேசுகிறோம். இப்போ நாங்களே சொல்கிறோம், நான் பர்லாந்திலேருந்து ஆரம்பித்து மணியேர்வாழ் பண்ணதுலேருந்து நான் சொல்லிவிட்டேன். என்ன அவரும் அதை புரிஞ்சுட்டு தானே மணியேர்வாழ் அவருக்கு போத்தின சாதராவை வந்து பர்லாந்துக்கு போத்தினார்னு. இப்போ அன்னைக்கு அப்படி நடந்ததை விடலாம் உங்களுக்கு விசேஷமாக நடக்கிறது. இப்போ இந்த நாளில் அன்னைக்கு தெரியாமல் நடந்து கொடுத்து இன்றைக்கி பப்ளிக்கில் வச்சு உங்களுக்கு செய்யணுங்கிறதுக்காக செய்கிறான். அந்த ஒரு சபாவில் அப்படி ஒரு நல்ல காரியங்கள் நடக்கிறது. மேல்கூட எல்லா இடத்துலையும் நல்லா நடக்கணும். ஆனால் எல்லாருக்கும் மிருதங்க பைசாவுக்காக வேலையே செய்யக்கூடாது. பைசா கேட்டு வாங்கிக்கலாம், ஆனால் பைசாவுக்காக வேண்டிய என்ன, ஏதாவது ஒரு 5000 ரூபாய்க்கு ஒரு கல்யாணி பாடலாம், அப்புறம் 50000 ரூபாய்க்கு ஒரு கல்யாணி இருக்கா, ரெண்டுக்கும். ஆனால் வித்வான்கள் கேட்குற அவளுக்கு அதுதான் பிரபுத்தி. வித்வான்கள் பணம் கேட்குறான்னு கமெண்ட் அடிக்கிறான், அது கூட ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆமாம், அவள் பேங்க்கில் போய் கொள்ளடிக்க முடியாது. இப்போது செக்ரட்டரி ரொம்ப ஃப்ரெண்டாக இருந்தால் கையில் ஹேண்ட் பேக்கில் கேஷ் வச்சுருப்பார், பேஷண்ட் இருக்கிற மாதிரி இருந்துட்டு பேக்கையும் எடுத்துன்னு போக முடியாது, திருட்டு போய் அவன் ஜாக்கிரதேன்பா. அவளுக்கு வேறு எப்படி பணம் வரும் இல்லையா? ஆனால் மேடை ஏறிட்டால் வித்வான்களுக்கு அந்த பணம்லாம் ஞாபகம் இருக்காது. வாசிப்பு புகழ் அந்த பிரமாதமாக இருந்து 4 வாரத்தை சொல்கிறது என்ன தவிர, 5000 கேட்டாரா 10000 வாங்கினாலா என்ன பணம் பேச்சிருக்கோங்கிறதே ஞாபகம் இருக்காது. அது ஒரு கலையோட ஒரு பெரிய விஷயம். அதான் பாருங்கள் கலை அப்படின்னா அந்த லை இருக்க, அதுதான் வித்வானோடது. லை இப்படி இருக்குது, லை இப்படி நேராக இருக்கலாமே, வளைஞ்சிருக்கு பார்த்தேளா. 5 ரூபாய்க்கும் வாசிக்கணும், 50 ரூபாய்க்கும் வாசிக்கணும், 500 ரூபாய்க்கும் வாசிக்கணும், 5000 ரூபாய்க்கும் வாசிக்கணும், 50000 ரூபா. கலைஞன் வளைந்து கொடுக்கும் தன்மை அவனுக்கு வேண்டும்ங்கிற உணர்த்தறதுக்கே இந்த கலையில் லை இப்படி வளைஞ்சிருக்கு. அதுதான் கலை. இது ஒரு பெரிய கலை. 64 கலையில் மிருதங்க கலை தனி, பாக்கி வீண கலை இல்லையா அப்படின்னு ஒரு வீணை ரொம்ப முக்கியமானவர் வெங்கட்ரமணே கேட்டார்னு வச்சுங்களேன், அவர் இல்லை பாவம் வந்து கேட்க மாட்டார். இப்போ எஸ்வி கிருஷ்ண சாருக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு ஞானம். கமக்கம் சும்மா அப்படி ஒரு ரசிகப்பிரியெல்லாம் வாச்சா அப்படி இருக்கும். வீணை வெங்கட்ராமன் வாய்க்கு வாய் கை கை இல்லையா, வாய் பாட்டு அப்படி, வீணை அப்படி சொன்னத்தை கேட்கும் வீணை. அப்படி ஒரு வெங்கட்ராமன், ஏன் அந்த வீணை கலையில் இல்லையா அப்படின்னு என்கிட்ட ஒரு கேட்டேன். ஏ கிடையாது சும்மா இருக்கியா பையா அப்படின்ட்டேன். அது மாதிரி 64 கலையில் லயம் ஏன் கலையில் இருக்குன்னா, எல்லாமே லயம் நின்று போச்சுன்னா லோகத்தில் ஒன்றுமே கிடையாது. அதுக்காக தான் 64 கலையில் அது ஒரு கலை. ஸோ அப்படிங்கிற ஒரு முறையில் வரதனுக்கு நல்லா நடக்கட்டும், எல்லாருக்கும் பண்ணி கொடு, சின்ன பசங்களுக்கும் நல்லா பண்ணி கொடு, பெரிய வித்வான்களுக்கும் நல்லா பண்ணி கொடு. ஆனால் பழைய நாளில் பெரிய வித்வான்களுக்கு செய்கிறவா சின்ன வித்வான்களுக்கு செய்ய மாட்டா. சின்ன வித்வான்கள்லாம் குறவாக சொல்ல, அவள் வேலையை கவனிக்கிறதுக்கே டைம் சரியாக இருக்கும். இதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பெரியவா வேலையை கெடுத்துட போகிறோமேங்கிறதுக்காக பண்ணாமல் இருப்பேன். இந்த நாளில் அது கிடையாது, எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. மிருதங்கள்லாம் அப்படியே அடிக்க வச்சுருக்கோம், அது என்றைக்கு வந்து எடுத்து போவானோ எப்போ கொடுப்பானோ தெரியாது. அது மாதிரி எல்லாருக்கும் நல்லா பண்ணி கொடு, சாதம் நிற்கிற மாதிரி பண்ணி கொடு, வாறு நல்லா பிடிச்சி கொடு. அதனால் நிறையா உங்களுக்கு பாராட்டுகள்லாம் எல்லாருக்குமே மாற்றி மாற்றி, உனக்கு இந்த வருஷம் அடுத்த வருஷம் இன்னொருத்தருக்கு அப்படின்னு இப்படி ஜோராக நடந்து இந்த பரிவாதினியில் நல்ல காரியம் பண்ணிட்டுருக்கு. அதெல்லாம் மேலே மேலே விளந்து பிரமாதமாக ஓஹோன்னு இது நடக்கணும்னு இறைவனை பிரார்த்திச்சு வரதன் ஃபேமிலிக்கு உனக்கு எல்லாருக்கும் பரிபூர்ண ஆசீர்வாதம், நிறைய பாராட்டுகள் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேண்டி, இவ்வளோ நாள் நீங்கள் பெருமையெல்லாம் கேட்டிருக்கீர்கள், கொஞ்சம் எக்ஸீட் ஆனாலும் அதை லலிதாராம் பொருட்படுத்தாமல் அதை ஒரு அப்படி ஒரு சாதாரணமாக அப்படி எடுத்துட்டு ஒரு என்ஜாய் பண்ணும்படி கேட்டுண்டு உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நமஸ்காரம், நன்றி. ஏதானும் குறைவு யாரையும் குறைக்கணும்னு சொல்ல, தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் சொல்லும்போது எதுவும் சீட்டில் எழுதி வச்சுன்னு பிடிக்கல. அதனால் ஏதாவது தப்புகள் இருந்தால் கேட்கலாம், அதை போய் 10 பேர்கிட்ட கமெண்ட் அடிக்காதீங்க. அப்படி கமெண்ட் அடித்தா இன்னொரு மேடையில் நான் பேசும்போது இந்த மாதிரி ஒருத்தன் கமெண்ட் அடித்தான் அறவேக்காடு அப்படின்னு பேசுவேன். அதனால் நீங்கள் கமெண்ட் அடிக்கிறது நிறுத்தணும்னா அதுக்கு இன்ஃபர்மேஷன் என்கிட்டயே கேட்டுடுறது பெட்டர். அனாவசியமாக பேச்சை குறைச்சிக்கோங்க. இளம் தலைமுறைகள் பேசவே பேசாதீங்க, பெரியவாளை பற்றி கமெண்ட்டும் அடிக்காதீங்க. அவள் வாச்ச கோர்வை உனக்கு இஷ்டம் இருந்தால் வாசி. இன்னொன்று, பெரியவா நாள்லேருந்து வாசித்த சமாச்சாரங்கள்லாம் என்ன இருக்கோ எதுவுமே இன்னிய வித்வான்கள் இப்போ ஓகோன்னு புகழோடு வாழ்ந்துட்டு இருக்கிறவா, மெட்டீரியல்ஸ் கிடையவே கிடையாது இவளோடது. உழப்பு மாத்திரம் 10 மணி நேரம் வாசி தினக்கடத்துக்கு வாசி கண்டுபிடிச்சிக்கணும், தான் தினக்கடத்தை எவனதும் கிடையாது.
அவாவா குருநாதால் அவாவா சிஷ்யாளுக்கு விட்டுட்டு போனதான் நம்ம கிடைச்சிருக்கு. நம்ம சங்கீதமே மேலேருந்து அவள்லாம் அப்படியே ஷிஃப்ட் பண்ணி 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 ஒவ்வொருத்தருக்கா கொடுத்தது நாட்டாண்டுன்னு நம்ம பத்மஸ்ரீ அதெல்லாம் வாங்கிண்டா. அவள் எதுவுமே ஒன்றும் அவள் கண்டுபிடிச்சவாள்லாம் ஒன்றும் இதெல்லாம் எதுவுமே அடையலை, எந்த புகழையும் அடையலை. ஸோ அதனால் மெட்டீரியல்ஸ் நம்மளது கிடையாது, உழைப்பு மாத்திரம். எவ்வளோ உழைக்கிறமோ அதுக்கு தகுந்த மாதிரி சமாச்சாரம் இருக்குது. 10 மணி நேரம் வாச்சா பிரமாதமாக வாசிக்கலாம், 1 மணி நேரம் வாச்சா அதுக்கு தகுந்த மாதிரி தான் வாசிப்பு இருக்கும். ப்ராக்டிஸ் உழைப்பில் தான் நம்ம பேரை சம்பாதிக்கணுமே தவிர சொத்து நம்மளது கிடையாது. அதனோட சாரம் எசன்ஸ் தின்ன கெடுத்துக்கோ தித்தம் கெடுத்துக்க கெடுத்து தின்ற தோமும் நம்மளது கிடையாது, யாரோ அவள் பெரியவா பண்ணது. ஸோ அப்படிங்கிற ஒரு முறையில் எல்லாரும் பிரமாதமாக இது ஜோராக நடக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதனால் இளம் தலைமுறைகள் பெரியவாளை பற்றி பேசுகிறதோ இல்லை அந்த கோர்வை இஷ்டம் இருந்தோ வாசிக்கலாம், இல்லாட்டா வாசிக்க வேண்டாம். உனக்கே நீனே தான் ஸ்வயம்போ ஸ்புரிக்கணும்னா உன்னதே வாசி, நம்மளது வாசா நன்னா இல்லை, நாங்கள் தான் வாசி பார்க்குறேன். அது எது வாசித்தா நன்னா இருக்குமோ அதுதான். ஒரு நல்ல காலகட்டத்தில் ஒரு அனுபவம் ஒரு 25-30 வருஷம் வாசி பார்த்தா தான் நமக்கு 500 கோர்வை தெரிஞ்சால் கூட ஒரு அந்த 3 கோர்வை வச்சா தான் ஓஹோன்னு ஒரு சதஸில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு 50 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் அதான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் யாருமே பேச மாட்டான். இந்த ஆஃப் பாயில் இங்கிலீஷில், அறவேக்காடு தமிழில், அந்த மாதிரி இந்த 11 வயசுல எல்லாம் 4 வருஷம் மருதம் கற்றுட்டு பழனி சுப்பிரமணிய பிள்ளைவாளை பற்றி பேசுகிறதோ மணியூர்வாளை பற்றி பேசுகிறதோ ராமநாதபுரம் ஸ்ரீ சுமரபூபதி பிள்ளைவாளை பற்றி பேசுகிறதோ இந்த சமாச்சாரம் இளைய தலைமுறைகளுக்கு வேண்டாம்ங்கிறத தாழ்மையாக நான் தெரிவிச்சுண்டு அதை ரசிக்க முடிஞ்சால் ரசிக்கலாம், அதனோட உணர்வு உனக்கு எப்போ வருமோ அதை நீ பருகலாம் என்று கேட்டுக்கொண்டு அதெல்லாம் கொஞ்சம் மனசு கஷ்டம்தான். அதே மாதிரி லெக்டமில் கூட சின்ன வயசுக்காரால் லெக்டம் பண்ண சொல்கிறோம், இந்த இடத்துல பையனி என்ன பண்ணுவார்னா அப்படிங்கிறான், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதே மாதிரி நான் கிளாஸ் நடப்பேன், பூதாசர்னு எழுதிக்கிறது பசங்க வந்தால் புரந்தரதாசருக்கு ஃபுல்லாக எழுதக்கூடாதா பிரம்மகத்தி, பூதாசர்னு எழுதுறது. தியாகராஜ சுவாமி கீர்த்தனம்னு சொல்லணும், ஐயர்வாள் கீர்த்தனை ரெண்டு பாடல என்ன, யார் தியாகராஜ ஐயர் யார் உன் கிளாஸ்மேட்டா, உன் மூஞ்சில பீச்சாக்கையை வைக்க, அதெல்லாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பெரிய ஆசீர்வாதம் குருநாதர் ஆசீர்வாதம். தியாகராஜ சுவாமி முத்துசாமி தீட்சிதர் பெரிய, அவர் வந்து பெரிய மாந்திரிகவாதி. இப்போ முத்துசாமி தீட்சிதரை பற்றி அவனால் தப்பாக பேசினா வெளில போனால் நடக்கிறதுக்கு முடியாது அவனால், அப்படி ஒரு யோகம் உள்ளவர். தட்சிணாமூர்த்தி புள்ள லயத்திலேயே கண்டு ஒரு ஸ்தானத்தை அடைஞ்சவர். தட்சிணாமூர்த்தி புள்ள கோரிய இவன் தப்புன்னு சொன்னான் அவன் மிருதங்கத்தில் கை வச்சானால சத்தமே வராது. பெரியவா அபவாதுக்கு ஆளாகக்கூடாது. அதனால் இளம் தலைமுறைகளுக்கு டியூட்டி என்னென்னா பெரியவாழ்தெல்லாம் கட்டி காப்பாற்றி அவாளதை பற்றி பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளேங்கிறது மெயினாக வச்சுண்டு ஓஹோன்னு அதுபடி ஃபாலோ பண்ணால் ரொம்ப சௌக்கியம், அவளுக்கும் ஒரு பெரிய ஸ்தானத்தை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும்னு கேட்டுக்கிறேன். அடுத்தது இன்றைக்கி லலிதா ராம் சொன்னார், இன்றைக்கி நம்ம கட்டம் கார்த்திக், ஒரு கட்டம் கார்த்திக்கு என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம், வீண பாலச்சந்தர் அது மாதிரி கட்டம் கார்த்திக் அப்படின்லாம் பேர் சம்பாதிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மாதிரி ஒரு கட்டம் கார்த்திக் அப்படின்னா வாத்தியத்தை வச்சு ஒரு பேர் சொல்கிற மாதிரி நம்ம கார்த்திக் நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பெருமையை தரக்கூடிய விஷயம். அது ஒரு அந்த ஹாட் பீட்டு நான் ஒரு தடவை கிட்டக்கிறந்து கேட்டேன் கேட்கும்போது, அது மிருதங்கத்தில் ப்ராப்ளம், அது என்ன சுதி கொஞ்ச நாளி ராகம் பாடிட்டு மிருதங்க ஏறிடுது, அதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கார்த்திக் அப்போ தான் நான் தான் சொன்னேன் முதல்ல இந்த மிருதங்கக்காரா உமா மிருதங்கஸ்ட்டு பாடுறால அப்படின்னு ஒரு நக்கல். இப்போ இந்த நாளில் பழைய நாளில் வாத்தியம்னு எடுத்துட்டா பாட்டு இல்லாத வாத்தியமே கிடையாது. நாராயணசாமி இப்போ பாடிண்டே கச்சேரி பண்ணிட்டு மிருதங்கம் வாச்சவர். இந்த பிரம்மகத்திகள்லாம் அதை பார்த்ததில்லை. வயலின் வந்து வாச்சா பாட்டோட வயலின் சொல்லி கொடுப்பா. வீணக்காரெல்லாம் கச்சேரியில் முதல்ல பாட்டு என்ன பாட்டுன்னு புரியாது, வாட்சி காமிச்சுட்டு அப்புறம் தான் வீணையில் வாசிப்பேன். ரட்ச பெட்டரைக்கு டொய் 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 அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு ரட்ச பெட்டரைன்னு புரியும், இல்லாட்டா 3 டொய் டொய் போட்டால் புரியாது. எல்லாம் பாட்டோட தான். அது மாதிரி மிருதங்கம்லாம் அப்போ ஏன்னா கிரியை வந்து மிருதங்கம் இங்கே கோர்வையை நினைச்சுண்டா கை வழியாக இறங்கி வந்து வாத்தியத்தில் இப்படி வாசிக்கணும், ரொம்ப கஷ்டம் மிருதங்கம். பாட்டு அப்படி இல்லை அப்படின்னா நேராக சவுண்டு வரும், மிருதங்கம் அப்படி நேராக சவுண்டு வராது. இங்கே இறங்கி வரணும், வந்து தின்ன தின்ன தாக்கிறதுக்கு அப்படின்னா 15 வாசிக்கணும்னு நினச்சிருக்கணும், வாசிச்சிருக்கணும், முடிஞ்சு போயிருக்கணும். இது அத்தனை பாட்டில் இல்லை. பாட்டுன்னா அவ்வளோ என்ன இலக்காரமாக சொல்கிறாருன்னு இல்லை, பாட்டு அப்படி இல்லை. அப்படின்னா அப்படி நேரடியாக தான் இருக்குது கிரியே. இப்போ நான் தக்க சுட்டு தாக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு தித்த கட்ட தாக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு தின் தக்கலாங்கு தக்க தலங்கு தலங்குதோம் அப்படின்னு நினச்சிக்கணும், அதுக்குள்ளே வாச்சிருக்கணும், இதுக்குள்ளே இது இறங்கி வரணும், இங்கே நினைக்கணும் முதல்ல. இது அப்படி இல்லை இன்னும் முடிஞ்சு போச்சு, இப்போ நினச்சேன் பாடிட்டேன், மைக்கு ஜோராக நேராக இருக்குது. இது அதுக்குள்ளே ஃப்ரண்ட் ரோவில் ஒரு சவுடு ஒன்று வந்து மிருதங்க வால்யூம் ஜாஸ்தியாக இருக்குது குறையுங்க, இந்த ப்ராப்ளம்லாம் வேறு இருக்குது. ரொம்ப பேருக்கு மிருதங்கம் பிடிக்கிறது இல்லை,
நடைய வாசிங்கிறான். நடைய அதுக்கட வாசிக்கிறது பிரம்மகத்தி. நடைய வாசா அதுக்கு சாவு மலம் போட்டுக்க வேண்டியதான். தபலா போட்டு வாசிய எதுக்கு? மீராக்ககே பிரபு அதுக்கு சரியா கிரிதர 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 அது போருமே. எந்த ரோமான் பாலுக்கா தான் எந்த ரோமகனும் பாகும் போருமே. இது எதுக்கு? பணங்கு தக்க ஜட்டு தடிக்கு தடக்கு ஜட்டு தன் தத்தம் தரிக்கெடுத்தும் தாங்கிடுது இங்கிடுது இங்கிடுது எனக்கு தனக்கு தனித்தும் அப்படின்னு மாதிரிதாங்க வேண்டாமே. எல்லாம் ரொம்ப பாடகாலெலாம் பேசவே கூட. ஓய் மேலே ஏறினா உன் வேலையை பாரு. மிருதங்கம் அவர் எம்ப்ளேஸ் பண்ணுவார். பேரை வாங்கிக்கோ நன்னா போ அவ்வளோதான். அனாவசிய பேச்சே வேண்டாம். பழைய நாள் அதுக்கு தான் சொல்லுவா, உனக்கு தெரிஞ்சதை மேடையில் செஞ்சு எப்படியோ போய் பிராணனை விட்டு பேரை சம்பாதி பேசாத அப்படிம்பா. இது பேசுகிற காலமாக போயிடுது. அதனால் கண்ணாபனான்னு பேசுன்னா கண்ணாபனான்னு பேசினேன் அப்படி. ஸோ அது மாதிரி நம்ம கார்த்திக் பிரமாதமாக லயத்தை பற்றிலாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால பெரியவாளை பற்றிலாம் சொல்லும்போது அதனோட ஒரு அருமைகள்லாம் நன்னா எல்லாருக்கும். ஏன்னா காலம் மோசமாக இருக்கிறதுனால சொல்கிறேன், அது ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணுறேன். அதெல்லாம் நிஜமாகவே அந்த பெரியவாளை பற்றிலாம் அப்படி சொல்லி இளைஞர்கள் ஒன்று மனசில் பதிகிற மாதிரி ஒரு உனக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதுனால அதை நீ ஒரு பெரிய பொறுப்பாக எடுத்துன்னு நல்லா பண்ணும். இன்றைக்கி அது ஒத்துண்டு பண்ணது இல்லை வரேன் நான் எதுவுமே இல்லை இல்லை அது தெரியும். எதுவுமே நான் கூடுமான மட்டும் ஒரு பேச வந்தால் எல்லாமே கவர் பண்ணி தான் பேசுவேன், ஞாபகப்படுத்துகிற மாதிரியே வச்சுக்க மாட்டேன். அதே மாதிரி நம்ம கோபிநாத் இன்னைக்கு இதில் வாசிக்கிறது ரொம்ப பொருத்தம். ஏன்னா கோபிநாத் நம்ம எம்ஆர் கோபிநாத்தோட அப்பா ராமூர்த்தி அவர்கள் ஒரு பிரமாதமான ஒரு மிருதங்கம். அந்த நாளில் சும்மா ஒரு ஃபேமஸ் அவர் வாசிக்காத ரெக்கார்டிங் கிடையாது, அவர் வாசிக்காத வித்வான்கள் கிடையாது. எனக்கு ரொம்ப ஆத்ம நண்பர், என்கிட்ட ரொம்ப அவ்வளோ ஒரு பிரியம், எனக்கும் அவர்கிட்ட அப்படி ஒரு அளவு கடந்த பிரியம். கும்போணம் அந்த ஒரு பழக்கம். ஸோ கடைசியில் அவங்க அப்பா உயிர் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் கோபிநாத் வந்து அவள் அப்பா வச்சுருந்தப்பா மிருதங்கள்லாம் எதானே என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தாரான்னு கேட்டேன். நான் ஊரில் இல்லைப்போ ஒரு கிளேப் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்காரு கொண்டாந்து ஒரு எம்ஆர் கோபிநாத் எங்கள் வீட்டில் அவர் கட்டி யூஸ் பண்ணியிருந்த கிளேப் இன்னும் வச்சுருக்கேன் நான் ஆற்றுல. என்ன கோபி கரெக்டு தானே? அந்த ஒரு கிளேப் வந்து கிடச்சிருக்கு இன்றைக்கி நான் வச்சுருக்கேன். இது ஒரு 25 வருஷம் இருக்கும், ஆனால் அந்த கிளேபுக்கு ஒரு 50-60 வருஷம் இருக்கும். ஆனால் அந்த கிளேபை இன்னும் நான் ஜாக்கிரதையாக வச்சுருக்கேன். அவர் அத்தனை மேடைகளில் ஏறி வாசிய வித்வான். அந்த மிருதங்கத்தில் கட்டின கிளேபாச்சு அந்த ராசி நமக்கு இருக்கணுமே. அந்த கிளேபை இன்னும் நான் வச்சுருக்கேன். ஸோ அது மாதிரி கோபிநாத் இன்றைக்கி கலந்துக்கிறது அதே மாதிரி என்ன ஒரு பாருங்கள் அந்த பரம்பரைங்கிறதுக்கு. உடனே வரதங்கிட்ட நிறையா ராமூர்த்தி அவர் வேலை செஞ்சுருக்காரு அப்பா அப்படி. வரதன் மாத்திரம்தான், வரதன் வேலை தான், வேறு வேலை சூட்டாகாத ஆளுக்கு. அப்படி ஒரு வரதனோட வேலை ராமூர்த்திக்கு. ஸோ அப்படி ஒரு ரெக்கார்டிங்லாம் பிரமாதமாக இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி கடைசி மட்டும் அவர் வாசித்தது வந்து வரதன் வேலை வெங்கடேசன் வேலையில் தான். அதை தவிர அதுவே அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது வந்து என்னென்னா அவர் கை சமாச்சாரம் குச்சி மிருதங்க அவருக்கு சூட்டான மாதிரி வேறு யாருக்குமே சூட்டாகி பார்த்தது கிடையாது. ரெண்டும் சேர்ந்து ஒரு விசேஷம். இன்றைக்கி அதே மாதிரி கேவி கோபாலகிருஷ்ணன் ஒரு நம்ம அவள் அப்பா ஒரு நல்ல பரம்பரை. கேவி ஆர்எஸ் மணி ஒரு நல்ல ஒரு சங்கீதத்தில் ஒரு நல்ல ஒரு அசாத்தியமான ஒரு நாட்டம். கேவி ஆர்எஸ் மணி என்னெல்லாம் நினச்சிருந்தாரோ எப்படிலாம் அவர் வித்வானாக வந்து வரணும். சில பேருக்கு நடக்கும் சில பரம்பரையில். இப்போ விஸ்வநாதையர் வாழ்க்கை நடக்காததெல்லாம் மகாராஜபுரம் சந்தானத்துக்கு நடந்தது. அப்புறம் அது அவருக்கு நடக்காது இவாளுக்கு நடக்குமான்னு கேட்காதுங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. நடக்கும்போது தானே எல்லாமே தெரியும். ஸோ நம்மளும் கொஞ்சம் எல்லாம் ரெடியாக இருக்கணும், உழைக்கணும். அதே மாதிரி கேவிஆர்எஸ் மணிக்கு என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ அதெல்லாம் இப்போ கேவி கோபாலகிருஷ்ணன் வந்து ஒரு நல்ல எண்ணம். எனக்கு அவங்ககிட்ட ஒரே ஒரு வருத்தம், அந்த தாடியெல்லாம் வச்சுருக்கான் காதல் தோல்வி மாதிரி. நிஜமாகவே அவன் காதல் தோல்வி தான், ஆனால் காதல் கிடையாது தோல்வி மாத்திரம் இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்ல ஆடியன்ஸில் எல்லாம் பெரிய சபாவில் கலைவாணர் அரங்கம் அந்த மாதிரி வரும்பொழுது நிறைய யாராக இருக்கோ தப்பு தப்பாக கல்யாணம் பண்ணிடுவானுக்கா பண்ணிக்காத வாழ்க்கெல்லாம் வந்து இந்த பெண்கள் வந்து எஸ்எம்எஸ் கொடுக்குறது. அதனால் அவள்லாம் தயவு பண்ணி கேவிஜிக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் அனுப்பி அதில் ஏதான ஒரு பொண்ணு வந்து அவன் கல்யாணத்தை பண்ணிட்டு பிரமாதமாக அவன் சிரேயஸாக ஓகணும். இப்போ என்னன்னா இந்த கல்யாணம் ஒரு நேரத்தில் ஆகலைன்னா கோர்வையிலெல்லாம் உத்தராங்கமோ பூர்வாங்கமோ கோளாராக பிடிங்கின்னு போயிடும். இந்த 63-64 ஒரு சந்தேகம் வரும், ஒரு மாத்திரம் மிச்சம் வரும். அது எதுக்குன்னா அந்த கல்யாணம் ஆகாதனால. அது அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அடுத்ததில் பார்த்துக்கலாம். அந்த ஒரு மாத்திரை விட்டா நீ மாத்திரம் உனக்கு பரவாயில்லன்னு நான் சொல்லுவேன் ஸ்டேஜில். அதனால் தயவு பண்ணி கண்ணாபின்னான்னு எஸ்எம்எஸ் கொடுத்துட்டுருக்கள், அதை வந்து நீங்கள் வந்து கேவிஜிக்கே கொடுக்கலாம். அந்த எஸ்எம்எஸ்ஸை நீ என்கிட்ட எஸ்எம்எஸ் அனுப்பு, அதில் நல்ல பொண்ணாக செலக்ட் பண்ணி உனக்கு பண்ணி வச்சுருவேன். இன்றைக்கி நம்ம அதே மாதிரி சேர்த்தல அனந்தகிருஷ்ணன் அவா நல்ல பெரிய பரம்பரை மிருதங்கம். நல்ல ஒரு பாட்டுக்கு பிரமாதமாக பாட்டுக்கு வாசிக்கிற மிருதங்கள்லாம் நீங்கள் கையை விட்டு என்ன சும்மா பாக்கியெல்லாம் தனியாக வருதுன்னு தான். இது பாடகா சொன்னது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நானே வந்து சொன்னேன்னு சொல்லாதீங்க. எந்தெந்த பாடகா சொன்னான்னு கேட்டாலும் அது நான் அப்புறம் வந்து அது எதுக்கு நல்லா வாசிக்கிற மிருதங்கத்தை கேட்டுப்போங்களேன். இது என்னத்துக்கான அவசியமாக
கேட்டால் சொல்கிறேன். இப்போ பார்க் வழியாக தான் நடந்து போவேன். போகும்போது கேளுங்கோ அது யார் யார் சொல்லியிருக்கா பாடக அப்படின்னு அதை நான் சொல்கிறேன். குச்சி மருதங்க கபி மருதங்க யார் யார் கேட்டால் அதுவும் கேளுங்கோ போகும்போது சொல்கிறேன். ஸோ அதனால் அனந்தகிருஷ்ணன் ஒரு நல்ல ஒரு பாட்டுக்கு வாசிக்கூடிய மருதங்கம் நல்ல பரம்பரை. அவள் பிரதர் வந்து சேர்த்தல சிவகுமார் நல்ல நல்ல பிரமாதமான ஒரு வயலின், அதே மாதிரி நல்ல பிரமாதமான மருதங்கம் அனந்தகிருஷ்ணன் இன்றைக்கி வாசிக்கிறது ரொம்ப பொருத்தம். அதே மாதிரி நம்ம ராமன் மோர்சிங், ராமன் எப்படிலாம் எங்களுக்கெல்லாம் ரொம்ப செல்லப்பிள்ளை, பார்த்தா ஒன்றும் சரியாது சைலண்ட்டாக இருப்பான் ராமன். எப்படின்னா அது ஒரு கொஞ்சற மாதிரி ஒரு வாசிப்பு, என்ன கண்ணா கொஞ்சம் சாப்பிட்றியா எப்படி வந்த என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு ராமன் மோர்சிங். பாக்கியெல்லாம் மோர்சிங் 21 21 அப்படின்னு கேட்கும். அந்த டிங்கோனாங்க நீங்கோனாங்க 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 நீங்கோனா அதே ஒரு மாதிரி மீட்டு பார்த்து ஜாக்கிரதையாக போடணும். தாங்கு தீங்கு தீன் தாங்கு தீங்கு தீன் தாங்கு தீங்கு தீன் தாங்கு தீங்கு தீன் நம்ம வாசோன்னா அந்த ஒரே ஒரு மீட்டு தான் கொடுத்துணும் மோர்ச்சிங்கன்னா ரொம்ப சகிக்க முடியாது உங்களுக்குலாம். அதனால என்ன ஆயிடுது, மிருதங்கத்தை சத்தை குறைச்சி விட்டு போயிடுறான். ஃபர்ஸ்ட் ரோவில் வேற கொஞ்சம் அந்த கேபினெட்டில் ஜாஸ்தி கேட்கும். ஆனால் ரொம்ப பேர் மிருதங்கமே வேண்டாம் அப்படின்னா வெறும் பாட்டு பாடினா யாரோ போயிட்டா ஒரு பாட்டு அழுதா கேட்கலாம். அது எந்த நந்திகேஸ்வரரே வந்து வாச்சா கூட சரி, நேராக அப்படியே பிரம்மா நாரதரே செப்பிளாவோட வந்து பாடினாலும் ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் வயலின் இருந்தால் தேவலாமா கொஞ்சம் மிருதங்க இருந்தால் தேவலாமுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்படி அதனால் இன்றைக்கி வாழலாம் கலந்துண்டு இந்த ஒரு லெக்டமும் பண்ணிட்டு ஒரு இந்த டேயில் இது பிரமாதமாக நடந்துட்டுருக்கு. இது மேலே மேலே வளர்ந்து நல்லா நடக்கணும்னு பகவானோட ஆசீர்வாதம். நமஸ்காரம், நன்றி, தேங்க்யூ. Now I request Ram Narayan sir to say a few words. இவ்வளோ நாளும் நான் லலிதாராம் என் ஃப்ரெண்டு நினச்சிட்டுருந்தேன். இவர் பேசினப்பறம் நான் பேச சொல்கிறதுனால ஏதோ பழி வாங்குறான்னு நினைக்கிறேன். ஏன்னா சச்சின் டெண்டுல்கர் அவுட் ஆனோன்னா க்ரௌடெல்லாம் இழந்து போயிடும், க்ரௌடெலாம் இழந்து போயிடும். அது மாதிரி இன்றைக்கி கட்டம் கார்த்திக்காக நல்ல வேலை நீங்களாம் இருக்க இல்லைன்னா இவ்வளோ நேரம் போயிருப்பேன். ஏன்னா இட்ஸ் அ வெரி வெரி டஃப் ஆக்ட் டு ஃபாலோ. தேங்க்யூ சார். நிறைய விஷயம் நீ கற்றுனே அவர்கிட்ட அங்கே உட்காந்துட்டு இருக்கப்போதும் சரி இப்போவும் சரி. எவ்வளோ கிரேட் மியூசிஷியன்ஸ் இருந்திருக்கா. எப்படி நான் டெண்டுல்கரை பற்றி அடிக்கடி நீங்கள் பேச்சு வரேன், ஏன்னா நான் ஐ எம் ரீடிங் இஸ் ஆட்டோபயோகிராஃபி. அதில் வந்து தெர் இஸ் ஒன் ரெஃபரன்ஸ் டு அ பேட் மேக்கர். இந்த காலத்தில் எல்லாமே ஃபேக்ட்ரி மேட் எல்லாம் இருந்தால் கூட சம் கிரேட் கிரிக்கெட்டர்ஸ் கோ டு வெரி ஹம்பிள் பீப்புள். ஐ டோன்ட் ரிமெம்பர் த நேம் ஆஃப் தட் பர்சன் பிகாஸ் தே மேக் வெரி ஸ்பெஷல் எக்யூப்மெண்ட் ஃபார் தேம். அதனால் இன்றைக்கி அந்த பேட் மேக்கரை பற்றி படித்தேன் நான். ஸோ நாங்களாம் அந்த காலத்தில் நான் கொஞ்சம் கிரிக்கெட்லாம் ஆடிருக்கேன். அந்த காலத்தில் அப்படின்னா ஷூஸ் எல்லாம் பண்ணிக்கணுன்னா இங்கே ஸ்பெஷலாக எங்கள் மெட்ராஸில் ஒரு ஆள் இருப்பாருங்க, லத்தீஃப்னு ஒருத்தர் இருந்தார். ஹைதராபாத்தில் ஜான் லீன் ஒரு சைனீஸ் சேப் பண்ண. இப்போல்லாம் எவ்ரி திங் இஸ் ஃப்ரீ, எவ்ரி திங் இஸ் மேட் பை சம் எம்என்சி. நாங்களாம் வந்து நாங்கள் ப்ரைவேட்டாக தான் எங்களோட ஓன் பணத்தை போட்டு தான் வாங்குவோம் ஷூஸ்லாம் அந்த. பட் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இன்றைக்கி அந்த வரதன் ஃபேமிலியை பற்றி, அவளுடைய ட்ரெடிஷனை பற்றி, ஸ்ரீ வெங்கடேஷனை பற்றிலாம் நிறைய விஷயம் நான் கற்றுட்டேன். இந்த அவார்டுக்கு அவருக்கும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் சாருக்கு, ஏன்னா அவருக்கு மிருதங்கத்தை பற்றி பண்ணுறதை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கு. உங்களுக்கு சொல்கிறேன், ஸோ எனக்கு இன்றைக்கி உட்காந்து கேட்டுன்னு இருக்கும்போது எனக்கு ஆஸ் அ நான்லாம் இன்றைக்கி பேசவும் கூடாது. ஆக்சுவலாக பாட தெரியாது வாசிக்க தெரியாதனால பத்திரிகையில் எழுதிட்டு இருந்தேன். இப்போ வந்து அதோட கிருஷ்ணா பெட்டராக எழுதுறாரு, டிஎன் கிருஷ்ணா. அதனால் அந்தலையும் போட்டி வந்துடுது எங்களுக்கு எழுதுறதுக்கும். இங்கே வந்தால் பேசுகிறதுக்கு வந்தால் இவர் மாதிரி ஒரு இருக்கார். அப்புறம் கார்த்திக்கை பற்றி சொல்லவே வேண்டாம் சார். ஹீ வில் கீப் எவ்ரிபடி நாட் ஓன்லி informed and educated, he can also entertain. ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கேன் அவர் பேசுறது கேட்டு. ஸோ அதனால் ரொம்ப லிமிட்டட் ஸ்கோப் தான் இருக்குது இப்போ ஆஸ் அ ஜேர்னலிஸ்ட். ஸோ என்ன பண்ணலான்ட்டு, பிகாஸ் எல்லாத்துலேயும் மியூசிஷியன்ஸ்லேருந்தே போட்டி வருது. இப்போது எனக்கு ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் தட் ஸ்ட்ரக் மீ டுடே வாஸ், அடிக்கடி இந்த இப்போல்லாம் எஸ்பெஷலி நீங்கள் அவுட் சைடு இந்த இங்கிலீஷ் ஜேர்னலிசமில் இங்கிலீஷ் ரைட்டிங்கில்லாம் நிறைய இந்த காஸ்ட் பற்றி பேச்சு வருது. நிறைய பிராமின் நான் பிராமின் கர்நாடிக் மியூசிக்கில் எப்படி இதெல்லாம் நிறைய பேச்சு வருது. பட் இன்றைக்கி வந்து கேட்கும்போது
எவ்வளவு மரியாதை ஒருத்தருக்கு ஒருத்தர் தட்சிணாமூர்த்தி பிள்ளையே காடாகவே வச்சுட்டு இருந்திருக்காப்ப எப்படி பால்காட் மணியார் அவரை எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணார்னு முருகபூபதியை பற்றி எவ்வளோ பக்தியோடு அவர் பேசினார். நம்ம அவார்டு கொடுக்கறது நம்ம காஸ்ட் பார்த்து கொடுக்கறதில்ல யாருமே. ஐ திங்க் இட் எவ்வளோ இல்லையா, பழனி சுப்பிரமணிய பிள்ளை பற்றி எவ்வளோ பக்தியோடு தான் எல்லோரும் பண்ணுறோம். அது இனி இட் ஸ்ட்ரக் மீ, எனக்கு ஐ பின் ட்ரைங் டு கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் பிகாஸ் ஆஸ் அ ரெஸ்பான்சிபிள் ஜேர்னலிஸ்ட் அந்த இஷ்யூ நான் டீல் பண்ணலன்னு யாரும் சொல்லக்கூடாதுன்னு நான் தூண்டி தூண்டி கேட்குறது உண்டு. இதை பற்றி எவ்வளோ இருந்திருக்கலாம், எல்லாத்துலேயுமே காஸ்ட் டாமினேஷன் இருந்திருக்கலாம். பட் இதெல்லாம் பார்த்தா எஸ்பெஷலி இன் த பாஸ்ட் ஒன்லி தி ஆர்ட் அண்ட் மியூசிக் சீம் டு கவுண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஆல் த கிரேட் மியூசிஷியன்ஸ். யாருமே அவள் ஐயரா இல்லை பிள்ளையான்னெலாம் யாரும் பார்த்ததா தெரியல. இப்போ பிரலாண்டு பற்றி என்ன சொன்னார், வெளியில் நிற்கணும் அவர் தலித்னு சொன்னார் இல்லையா, அந்த ஹி மேட் அ ரெஃபரன்ஸ் டு நந்தன் சரித்திரம். ஸோ அவளெல்லாம் ஒருத்தரும் தனியாக பிரிக்கலை, யாரும் டாமினேட் பண்ணலன்னு தான் தோன்றுறது அது. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் டுடே இட் ஐ கேதர்ட் சம் வெரி சாலிட் எவிடன்ஸ் இன் மை டு ப்ரூவ் தட் யூனோ காஸ்டிசம் வாஸ் நாட் ரியலி அ மேஜர் ப்ராப்ளம் அட் எனி டைம். அண்ட் ஸோ இதுக்கு மேலே நான் உங்கள் டைம் எடுத்துக்க விரும்பலை. ஸ்ரீ வரதன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அண்ட் அவருக்கு மேலும் மேலும் வெற்றிகள் கிடைக்க வேண்டும், பாராட்டுகள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தேங்க்யூ வெரி மச். திரு வரதன் அவர்களை அவருடைய ஏற்புரையை வழங்குமாறு கேட்டுக்கொள்ள. எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இந்த சங்கீத வித்தகனுக்கும் அத்தனை பேருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இந்த சபா செக்ரட்டரிக்கும் அதுவும் என்னுடைய மனமாற நமஸ்காரம் சொல்கிறேன். அதாவது இந்த ஃபங்க்ஷனை முருகு சாருக்கு பண்ணுறது நான் ரொம்ப இந்த தம்பிங்க மூணு பேரும் சேர்ந்து ரொம்ப கிராண்டாக அழகாக பண்ணி செய்யறது பொறுப்பெடுத்துக்கினாங்க பாருங்கோ, அது மிக்க இதுவாக வேணும். அவங்க சிசி புள்ளிங்கள யாரும் அவ்வளோ பேர் கிடையாது. ஐயா வந்து முருகு சாரை பற்றி பேசிட்டார், நான் ஒன்றும் பேச வேணாம் அந்த மாதிரி அவர் பேச்சில் பேசினார். இதை பற்றி ஒன்றும் பேசவே வேண்டாம், பேசலாம் அந்த டாப்பாக பேசிட்டார். எல்லாரும் பற்றியும் நாங்களும் மணி இருக்கோம், பழனி சார் இருக்கோம், இவர் காரக்குடி மணி சாருக்கு, இவங்கெல்லாம் முதல்ல கடையில் வந்து இருந்ததான். அப்போ அந்த நாளில் கடை வச்சு மத்தள நாராயண் தெருவில் எங்கள் மாமனார் கே எம் வெங்கடேசன் குரு அவரை கூட இருந்து இந்த தொழிலை கற்றுக்கிட்டு எல்லா சங்கீத வித்தகங்களுக்கெல்லாம் எல்லாம் தொழில் பண்ணி என்ன பாராட்டு வேலையெல்லாம் எல்லாம் செய்தாங்க. ஐயாவும் அவரும் இன்றைக்கி அந்த சபாலெல்லாம் நான் இது நார்த்தகான சபா அங்கே வந்து கேஷு அந்தளவுக்கு யாரும் பண்ண முடியாது. அது மனசை வச்சு பண்ணார்னா வித்வான், அது என்றைக்குமே நம்ம மறக்க முடியாது. எங்கள் மாமா கடை வாங்கலை, அந்த மாதிரி நான் வாங்கி அவள்லாம் இந்த சங்கீத தான் சார்பாக நல்ல முறையில் வாங்கி இந்த கபாலி கற்புகம்பால் புண்ணி தெளியும் அது மாதிரி எல்லாம் செய்து கொண்டு வருகிறேன். ரெண்டாவது முருகு சார் வந்து ஐயா சொல்லிட்டார் நல்லா அழகாக, அவர் சொன்னதெல்லாம் நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், நான் பேசவே வேணாம் அந்தளவுக்கு அவர் பேசிட்டாரு. இந்த ரெண்டு விரலில் தொப்பியை வாசிப்பார், அவர் சொன்னதெல்லாம் உண்மை. அதில் வாச்சாருன்னா அந்த மானம் இடிக்கிற மாதிரி, நான் வந்து 10 மணிக்கு அவர் சொல்கிற மாதிரியே நான் போவேன், போய் நான் என்ன செய்வேன் அங்கேயே எனக்கு வேலை இருக்கும். அதனால் நான் வந்து கண்டு காத்தியே அவர் வீட்டிலே வேலை இருக்கு, எப்பவுமே சாப்பாட்டுக்கு பாடலாம் அவர் வீட்டிலே. சோமு சார் வருவார் எல்லாம் பேசிக்கிட்டு ரொம்ப அழகான இதுவெல்லாம் பேசி ரொம்ப அவர் மிருதம் எடுத்து வச்சு வாசிக்கிட்டு சில நேரம்லாம் பாடிக்கிட்டு எனக்கு பொய்து போக அங்கே அவர் வீட்டிலே சாப்பாடு சாப்பாடுனா அந்த மாதிரி சாப்பாடலாம் அந்த மாதிரியெல்லாம் அவர் செய்தெல்லாம் அந்த மாதிரி அனுபவித்து எல்லாம் எங்களெல்லாம் செய்தார். அந்த ஃபங்க்ஷனில் இந்த தம்பிங்கெல்லாம் முன்னே இருந்து செய்தது மிக்க நன்றி. அவங்களுக்கும் என்னோட மனமாற வாழ்த்துறேன். ரெண்டாவது வந்து இங்கே இருக்கிற சங்கீத வித்தகங்கோ எல்லா வித்வான்ஸ் எல்லாம் எனக்கு கௌரவப்படுத்தியிருக்காங்க, அதை விட டாப்பாக ஐயா பண்ணிட்டார்.
அவருக்கு மனசு இருந்து செய்து இந்த அழுகு பாராட்டு விழா அஞ்சு பேருக்கு தொடர்ந்து செய்தார்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேர் தான் செய்வாங்க. அஞ்சு பேருக்கு செய்யறதுக்கு அந்த மனசு வந்து செய்திருக்காருனா அது கடவுள் தோணை. அவங்க குடும்பத்துக்கு எல்லாமே என்னோட மனப்பூர்வமான நமஸ்காரம். அதனால் பேச வேண்டியது வந்து ஐயா ரொம்ப நேரம் பேசிட்டாரு, சாருங்கெல்லாம் கச்சேரி வாசிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆகிட்டு இருக்குது. அதனால் பேசுனதெல்லாம் நிறையா பேசலாம். எல்லா சங்கீத உதவிகளுக்கெல்லாம் நம்ம நல்லா அப்பத்திலேருந்து நானும் எங்கள் மாமனாரும் வேலை செய்து எல்லாருக்கும் நல்ல முறையில் கொடுத்து ஐயா சொன்ன மாதிரி குச்சி மூட்டா கப்பி மூட்டா அப்படின்ற முறையில் செய்து கொடுத்து வித்வான்ஸெல்லாம் வாச்சு எங்களுக்கும் கௌரவப்படுத்தி எல்லாம் செய்திருக்காங்க. அதனால் இப்போ எல்லாத்தையும் விட இது சிவராம் சார் வந்து ஒன்னேகால் சவரம் டாலரு, இவர் வடுவூரார் அவார்டு அது பத்தவாசல் மூலியமாக கொடுத்துருக்காங்க. அதெல்லாத்தையும் விட கூட இவர் ஐயா டாப் பண்ணிட்டார். வேலூர் ராமபத்தனம் சார் அவரும் எங்களுக்கு அவார்டு கொடுத்து மகாவித்வான் அவர், அவரும் குச்சி மூட்டானாவே அந்த மாதிரி மதர் மனையர் கச்சேரிக்கு வச்சாரன்னா மியூசிக் அகாடமியில் அவரை கூடவே போய் உட்காருவேன். அப்படி இருக்கும் அவர் பாட்டுக்கும் இந்த மிருதத்துக்கும் அந்த மாதிரி கேட்கலாமான்னு இருக்கும் மதர் மனையர் கச்சேரி. அந்த மாதிரிலாம் இருந்து வாசிப்பு கேட்டு இந்த சங்கீத விதெல்லாம் கூட இருந்து அவளை பழக்கம்லாம் இருந்து என்ன என் மனப்பூர்வமாக வாழ்த்துறாங்க. அதனால் இப்போ வந்து கச்சேரிக்கு அவர் ஐயா ரொம்ப நேரம் ஐயா பேசினது தான் அவர் ரொம்ப நான் சொல்ல வேணாம், நான் பேசுனதெல்லாம் அவர் பேசிட்டார். பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அத்தனையும் அவர் பேசுனதெல்லாம் நிஜம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் பேசிட்டு நான் இது இந்த ஃபங்க்ஷனும் பண்ணத்துக்கு ஐயா முருபு சார் அவர்களுக்கும், ஆனால் எனக்கு என்ன அவங்க சிஷி பிள்ளைங்க யாரும் வந்து பொறுப்பை எடுத்துக்கல, யாருமே வர்றதில்லை, காணும் செய்யணும். அவங்கெல்லாம் முதல்ல இருந்து அவ்வளோ தயார் பண்ணி அவங்களுக்கெல்லாம் சிஷி பிள்ளைங்க இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க அவருடைய ஆசீர்வாதத்தில். யார் செய்கிறாங்க இவங்க ஏதோ இந்த தம்பிங்க செய்கிறாங்க, அவங்க நல்லா இருக்கணும். இதை பொறுப்பு அதை மாதிரி ஏற்றுக்குன்னு செய்யணும் சார். சங்கீதம்னா தெரிஞ்சும் தெரியாத போனாலும் அதை உண்மையான வார்த்தை அந்த சங்கீதப்பை சேர்த்து செய்கிறாங்கன்னா அந்த ஆண்டவனுடைய செயல் அவங்க நல்லா இருக்கணும், அவங்க போக போக இன்னும் நல்லா இருப்பாங்க. அதனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் ஆ சரி I'm sorry, I forgot to congratulate Harita Ram and Parivadhani on the wonderful work they are doing. Now, பேசுறதுக்கு தான் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன், பட் சாருக்கு அப்புறம் பேச வரல எனக்கு. ஸோ தே ஆர் டூயிங் கிரேட் ஒர்க் அண்ட் ஐ ரியலி வாண்டட் டு எக்ஸ்பிரஸ் மை அப்ரிசியேஷன் ஆல்சோ டு தேம். தேங்க் யூ. அந்த நாளில் ஒரு சமாச்சாரம், ஏன்னா ராம்நாராயண் சார் இருக்கார், அதனால் வந்து அது நல்ல வகையில் போய் ரீச் ஆகணும். அந்த நாளில் வந்து என்னென்னா இந்த கூட இருந்தவா மணியர்வாளோடையும் பழனிசுவாமி பிள்ளை அவரோட இருந்தவாள்லாம் சும்மா கூட இருக்கிறவா இந்த எல்லாம் கலப்பி விட்டதனை தவிர்த்து மணியர்வாள் மிருதங்கம் சுப்பிரமணிய பிள்ளைவாள் கெஞ்சிரா அப்படின்னா, அதாவது அந்த ஒரு மணியர் கிளாரிட்டியை பார்த்து சுப்பிரமணிய பிள்ளை சும்மா பாத்ரூம் போயிட்டு வருவாராம். ஏன்னா அவரோட பிரைம் டிசைபிள் எம்என் கந்தசாமி, ராமநாதபுரம் கந்தசாமி பிள்ளை, மயிலை இறங்கினா ஸ்ட்ரீட்டு, நான் கோட்ஸ் ரோட்டில் இருப்பேன். ஸோ பக்கத்தில் அப்படியே ஃபுல்லாக அத்தனை வருஷம் நான் அந்த ஸ்கூலில், நான் வேறு ஸ்கூலாக இருந்தாலும் பழனி ஸ்கூலில் நான் அவர்கிட்ட போய் படிக்கணும்னு நினச்சேன், முடியாமல் போச்சு. பார்த்துருக்கேன், மீட் பண்ணியிருக்கேன், அவர் மிருதங்க எனக்கு கொடுத்துருக்காரு ஆசீர்வாதம் பண்ணி, அதெல்லாம் நடந்திருக்கு லைஃப்பில். பட் அது மாதிரிலாம் போய் படிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு பாக்கியம் இல்லை. அதே மாதிரி ஒரு பொருத்தம் இன்றைக்கி என்னென்னா முருகபூபதி பிள்ளைவாளுக்கு நடக்கிறது அப்படின்னா அதை பழனி ஸ்கூலில் ஒரு நன்னா பக்தி இருக்கிறவா தான் அவள் வந்து இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனை வந்து லலிதாராம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்து நடத்தின்னு இருக்கிறதா தான். அந்த நாளில் கேஸ்ட்டு ஃபீலிங்கே கிடையாது, கேஸ்ட்டுங்கிறதே ஜாதிக்கே கிடையாது. அதாவது ஒரு நம்ம வாத்தியத்துக்கோ ஒரு வித்வானுக்கோ ஜாதிங்கிறதே கிடையாது. அதை அவள் பார்க்கவே இல்லை. பாத்ரூம் போயிட்டு சும்மா ஒரு அன்இீஸியாக இருக்குமா அவருக்கு, இன்றைக்கி என்ன பண்ணுவாரோ
ஏன்னா இப்படி ஒரு வாசிக்கிற ஒரு மிருதங்கத்தை பார்த்து அவர் கஞ்சரா வாசிக்கிறாரேங்கிறதுக்காக அவர் சந்தோஷப்படணும்னு மணியர்வாள் என்ன வாசிடுவாரோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இவருக்குமா. அதே மாதிரி சுப்பிரமணிய பிள்ளைவாள் மிருதங்கம் மணியர்வாள் கஞ்சரா வாசிருக்கா அப்படி என்ன அப்படி ஒத்தருக்கு ஒத்தர் அப்படி இந்த கூட இருந்தவா தான் ஏதோ அப்படியாக்கும் இப்படியாக்கும் எல்லாம் கிளப்பி விட்டுருந்தாலும் தவிர அந்த மாதிரிலாம் கிடையாது கிடையாது. இல்லாட்டா அரி எப்புல எர்மூவர் பாதம் அது நடந்திருக்கு அப்படி பாட்டு வந்திருக்கு. அதே மாதிரி கனகதாசர் அவர் புலையன்தான் ஆனால் சாட்சாத் கிருஷ்ணன் வந்து அந்த ஜலத்துக்கு அபிஷேகத்தை கொண்டு போய் போடுற பிராமணரை கனகதாசர் பார்க்க முடியலையே. இப்படி ஊருக்குள்ளே போனால் கோவில் கும்பாபிஷேகம் பண்ணணுமேன்னு நினைக்கும் பொழுது கனகதாசர் தான் அந்த ஜலத்தை அபிஷேகத்துக்கு சுவாமிக்கு கொண்டு வந்து கொட்டினது. ஆனால் அவர் வயோதிக பிராமணன் கனகதாசரே வயோத அங்கே கொண்டு போய் கொட்டும்போது ஒரு வயோதிக பிராமணன் ஜலத்தை அந்த அபிஷேகத்துக்கு கிருஷ்ணர் கொட்டுற மாதிரி தான் தோணித்த தவிர ஒரு கனகதாசர் எப்படிலாம் ஒத்துருக்கா ஒரு புரந்தரதாசர் அவர் பிராமணன் கிடையாது நாயக்காஸ் அவள்லாம் சீனப்ப நாயக்கர் அப்படி. அதனால் அந்த நாளில் ஒன்றுமே கிடையாது. இந்த நாளில் வேறு ஏதோ சொல்ல தெரியாமல் ஏதானும் ஒரு ஜாதி சமாச்சாரத்தை கொண்டு வந்துடுறதில்ல தவிர அந்த நாளில் ஜாதி இவாளை அவா மதித்ததும் அவாளை இவா மதித்ததும் அது ஒன்றும் சொல்கிறதுக்கே ஒன்றும் முடியாது. அப்படி தான் அந்த நாளில். தேங்க்யூ, நமஸ்காரம். ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு எல்லோரும் நீங்கள்லாம் வந்ததுக்கு. ஒரே ஒரு வார்த்தை சொல்ல நினைக்கிறேன், வந்து எப்படி வந்து சங்கீத உலகம் வந்து முருகபூபதி ஐயாவை மறக்காதோ, முருகபூபதி ஐயாவோட புகழ் இருக்கிற வரைக்கும் வரதன் அவர்களோட புகழும் நிச்சயம் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். பிஃபோர் வி எண்ட், வி வுட் லைக் டு ஆனர் சத்யா ஹூ சாங் தி இன்வகேஷன் சாங். சார் நீங்கள் கொஞ்சம் ஆனர் பண்ணோம் சார். சத்யா ரொம்ப நல்லா பாடினார், பிரமாதமாக இருந்தது. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் நம்ம ஆவலா காத்துட்டு இருக்கிற லெக்டம் இன்னும் கூடிய விரைவில் ஆரம்பிச்சிடும். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.